beat, man. வாக்கர் வந்து என்னன்னா அவர் வந்து எங்களுக்கு பிளான் போட்டு திட சொன்னார் சார். அவர் நாங்க பங்கு அதிகமா கேட்டானே. ஹலோ गाइस, ஹலோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் எவரிவன். பிளான் போட்டு ரிஸ்க் எடுத்து நாங்க சேர் அபினவ் ஹாய், கீர்த்திவாசன் ஹாய், விஜயா பி ஹாய், ஹரிஹரன் ஹாய், சைஃபதிஜி வெல்கம் bro. வெல்கம். நாங்க முடியாது, நாங்களே தனியா பண்ணிக்கலாம் பிளான் பண்ணோம் சார். கடைசில நாங்க ராபரி பண்ணும்போது துப்பாக்கி எடுத்து சுட வராது சார். நீ கூட பாத்தீங்கல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் ஸ்பீடுக்கு நான் ரெஸ்பான்ட் பண்ணேன். அது பா நான் அதுக்கு நான் பாத்துக்கிறேன். நான் 1050 கொடுத்துறேன். ஒரு பைக் நிக்குது. பைக் எரிஞ்சிடுச்சு. சார் பைக் இப்போதான் வெடிச்சி. சொல்லுங்க. சொல்லுங்க சார். இங்க தான் இருக்குறோம். நாங்க இப்போ ஒரு நாள் இல்ல சார். இந்த ஒரு ஆள் மட்டும் மாட்டிட்டாரு. நான் சரண்டர் வந்துட்டேன் சார். ம்ம். சரிங்க. வாங்க. பைக் வெடிக்க வச்சிருக்கேன் சுட்டு. மார்க் அந்தனி கமிங் டே நைட். சார். வெண்டி நானா சார் வரட்ல. இந்த வண்டி இங்க உள்ள ஒரு வண்டி இருக்கு, அது வந்துட்டு துளசிமணி பேர்ல இருக்கு. இங்க இங்க வந்துட்டு மேபி ரெண்டு பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்ட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஜேபி, ஹாய் ஹப்ஸ் அதோ பேன நினைக்கிறேன். உள்ள மேட்ட வேற அந்த ரப்பரி பண்ணலாம். வந்து சரி பேக்கப் வந்துட்டு இருக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன். ஏய் வா கோயம்புத்தூர். இங்க வாங்க. கோயம்புத்தூரா? ஆமா சார், ரப்பரா சார், கோயம்புத்தூர். என்ன அவரா அந்த சிலிண்டர் இருக்காது, அவ்வளவு நல்லவங்களா? தெரியல சார், என்ன விஷயம் தெரியலையே. மேபி நாங்க மாட்டது பிரச்சனை இல்ல சார், அந்த பால் வாக்கர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆள் மாட்டணும் சார், அந்த ஆளுக்காக நாங்க நாலு பேர் கூட சிலிண்டர் வாங்க சார். சார் ஆமா சார். சார் அந்த மாசராட்டில தப்பிச்சு போனவர் வந்துட்டு இதே பேண்ட் தான் போட்டிருந்தாரு.
அவர் செக் பண்ணுங்க அப்ப சர்ச் பண்ணா தப்பே இல்லையே சர்ச் பண்ணி அவர் தெரியும் நீ சர்ச் பண்ணா ஆனா டி-ஷர்ட் போடல இப்போ மேபி கைட் மாட்டி இருக்காராம் தெரியல அது மாட்ட முடியாது சர்ச் பண்ணிக்கோங்க லீகல் ஐட்டம்ஸ் எதுவும் இல்ல இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் இல்ல இல்ல இவர்தான் ஹாஸ்டேஜா இருந்தார் அந்த இடத்துல ஹாய் பாரதன் ஹாய் வெல்கம் டு ஸ்ட்ரீம் மொபைல் மூப்ளி நூப் சார் நான் இப்ப ஐடோல் ஹாய் நாங்க செக் பண்ணி வெல்கம் டு ஸ்ட்ரீம் பைக் இருக்கு சார் ஒரு இந்த பைக் இருக்கு புல்லட் மாதிரி சார் இந்த கெட்டவே லாம்பர்கினி அது புல்லட் பைக்ல துளசி மணி மேல ஒரு வாரண்ட் போட்டுருங்க யோ பைக் இருக்கு கெட்டவே வெஹிக்கிள் ஓட இதுவும் துளசி மணி தானா உள்ள ஒரு கெட்டவே வெஹிக்கிள் லாம்பர்கினியோ துளசி மணி இல்ல சார் இவர் வந்துட்டு ஆஸ்டேஜா இருந்திருக்காரு ஆனா வண்டி எடுத்துட்டு கஸ்டமைஸ் பண்ண வந்தேன்னு சொல்றாரு ஹாஸ்பிடல் ஆமா ரெண்டு பேரும் சேம் பிளாக் கலர் வண்டி வச்சிருக்காங்க அது இல்லாம ஹாஸ்பிடல் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு என்னன்னு தெரியல உள்ள இருக்க பைக்கும் துளசி மணி பேர்ல இருக்கு எல்லாமே துளசி மணியோட பிளான் தான் ரெண்டு கிட்ட வைக்க ஓகே இவங்க அதை தான் பிளானாக வச்சுருப்பாங்க போல செக் பண்ணீங்களா கிளியராக இருக்கான் இங்கே சார் இங்கே துளசி மணி மாட்டிக்கிட்டாரு வராரு பிடிங்க பிடிங்க ஷூட் பண்ணாதீங்க ஷூட் பண்ணாதீங்க ஷூட் பண்ணாதீங்க டேஸ்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருந்தால் இத்தனை ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க பேக்கப் வேணுமா இல்லை இல்லை சார் வேண்டாம் சார் இருக்காரு பிடி இல்லையா அவர் இங்கே தான் உள்ளே தான் இருக்காரு 9.2. ஆமா துளசி மணி மாட்டிட்டாரு துளசி மணி மாட்டிட்டாரு வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் bro சார் நீங்க சுதர்ஷன் ஆர்ஜி ஹாய் bro வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் கிரேடோஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் எவரிவன் வாட் தி ஃபஸ்ட் யாரு ப்ராசஸ் பண்ணது சிஜி நீங்களா மார்க் அந்தனி ஆன் 1080 வெக்டர் அரே எல்லோ ஈவோ சேஸ் பண்ணிருக்கேன் ஸ்டாப்பர் எனக்கு அவர் பிடிச்சாச்சு அவரை பிடிங்க அவர் கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் ஆக்சுவலி மார்க் ஆண்டனி அவர் தான் இந்த இதுக்கு வந்து ரொம்ப தடங்கல் செஞ்சுட்டு இருந்தாரு தாவலாம் அந்த இடத்துல ஷூட் அவுட் பண்ணாரு இடிச்சாரு கேக்குதா
ஆப்ஷன் கேக்கு சொல்லுங்க 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 process முடிச்சிட்டீங்களா சீஸ்க்கு பேக்கப் வாங்க ஆ ஓகே ஒரு நிமிஷம் சார் நானே வரேன் எந்த இடம் நிறுத்த காட்டு நான் போவேன்டா நிறுத்த காட்டு நான் போவேன் தெரியல சரி வா வா எல்லாரோடுக்கும் போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு போ போ இன்னும் இன்னும் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணு போ கம்ஆன் ட்ரைவ் ட்ரைவ் பர்ஃபெக்ட்லி ட்ரைவ் பர்ஃபெக்ட்லி பிரதர் டோன்ட் ட்ரான் வேலை நூப் பிடி கொண்டு வந்தாச்சா கக்காசி நான் பிடி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் டைம் சரில பேங்க் எல்லாம் பட்டுருச்சு இன்னும் நான் அடிச்சுதான் ஆகணும் ஐம் ரியலி சாரி மேன் அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு இவுதான் மேலயா சரி போ நல்லா பார்த்துட்டு இருப்ப நினைச்சேன் போ பாஞ்சு சாகு சரி என்ன செய்ய இன்னும் ராபரி வருதானே ஆமா ராபரி இதோ வர 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 ரெண்டு பேர் ப்ராசஸ் பண்ணிட்டேன் மற்ற ரெண்டு பேரை ப்ராசஸ் பண்ணுவீங்க சுந்தர் பிச்சை சொல்லிட்டு அது துளசி மணி தான் நான் பண்ணோம் கூட இருந்தாருன்னு அதான் அவர் சொல்லிட்டு அதை அவர் இது பண்ணல அப்படி இப்படின்ற துளசி மணி செக் பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு வண்டி உள்ள அவர் சேர்றாரு கை 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 ஈஸி 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 வேணுமா இல்லை கிளியரா இல்லை இல்லை டென் இருக்கு ஓகே டென் ஹண்ட்ரட் இங்கே சீஃப் கப் பண்ணிட்டாரு Oh my god சார் உங்க பேரு போன வாட்டி யாரு அது மெசராட்டி என்ன வீடு எடுத்து போய் இடிச்சதுன்னு தெரியல சார் பேரு அதெல்லாம் பண்ணாதீங்க பால் வாக்கர் பைக் வந்து என்ன 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 பைக் ஓகே சோ சீஃப் நான் கிளம்பலாம்ல
யாரனா இருக்கீங்களாங்க? ஓகே. பிரைட கோடரா அது. நான் நினைச்சேன் ஒருத்தன் கொப்பைட் பண்ணிட்டு போறான், சரி போகட்டும் போடா அப்படின்ட்டு இருந்தேன். ஒருத்த பிரைன கோடர் ஹாய் கேம் கேமிங் சிஜே ஃபோர் கேமிங் ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். கேக்குது சார்? டிரைவர் சீட்ல இருக்கேன். ம், தெரியும் புரியும். பை தி வே, நான் ஒன்னு சொல்லணும்னு சொன்னேன் உங்களுக்கு. சொல்லுங்க. மெயின் கராஜ்ல உங்க வண்டி இடிச்சல்ல? ஆமா. அது இன்டென்ஷனா இல்ல? அப்போ நிறுத்தி சொல்லவே, நானும் எதுக்கு நானும் நிறுத்தினேன் சொல்லுவீங்கன்னு. பேங்க் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? நீங்க இப்ப ஓடுனதால ஹிட் அண்ட் ரன் தான். தேய், தேங்க்யூ சீரலன் ப்ரோ, தேங்க்யூ வெரி மச், நன்றி நன்றி. ஃபிளிகா பேங்கா? நான் தனியா சேஸ் பண்ணா எவ்வளவு தூரம் வேணாலும் சேஸ் பண்ணுவேன். இந்த பின்னாடி வந்து மோதுவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுவாங்க பாருங்க, அந்த நேரம் கடுப்பாகும். சம்டைம் மிஸ்டேக் பண்ணுவேன், அந்த எங்கேயாச்சும் போய் மோதி விட்டுறேன் ஏதாச்சும் ஒரு இதில் போய். ஆஃபீஸர் யாராவது இதில் இருக்கீங்களா? பிடியில் இருக்கீங்களா? ஆ, பிடியில் தான் சார் இருக்கோம். யாராவது எனக்கு கொஞ்சம் சீரியல் நோக்கி நல்லா இருக்கும் வண்டி. ஓகே சார், அது வீட்டுக்கு மேல சீக்கிரமா நான் எடுத்து தரேன் வாங்க. இது இருக்கு அதாவது 10 to யாரு? எரிமலை 10 to வா? எரிமலை கீழ process இல்ல இல்ல நான் தொலைச்சி பண்ண ஹீல் இது என்னங்க சார்? கொஞ்சம் கொஞ்சம் ரேடி பேசுங்க, கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி கேட்கிறேன். ஸ்ட்ராபெரி சாரி. ஓகே, நான் இவர process பண்ணிட்டு வரேன் சார். இல்லை, நான் தனியாக போனால் நல்லா சேஸ் பண்ணுவேயா? ஓகே சார், அப்படியே கொஞ்சம் இருங்க. யூ ஹேவ் த ரைட் டு ரிமைன் சைலண்ட், எனி திங் யூ சே ஓ டு கேன் நாட் பி யூஸ்ட் அகைன்ஸ்ட் த கோர்ட் ஆஃப் லா. யூ ஹேவ் த ரைட் டு அட்டர்னி, இஃப் யூ கேன் நாட் அஃபோர்ட் ஒன், ஒன் வில் பி அப்பாயிண்டட் டு யூ. ஃபிஷ் கேம், வாட் ஹெக், ஃபேஸ் கேம் வராது விச்சித்து, நோ வே. நான் ஃபேஸ் கம் ப்ரைஸ் பார்த்தேன், அதுக்கே $100 போகுது. வாடு ஹெக், அது யாராச்சும் கிஃப்ட் பண்ணா தான் உண்டு. ஆமா, நான் ஒரு பைக் கார் டீலர், என்ன வந்து வெளியில கார் விற்க விட மாட்டேங்கிறீங்க, டெஸ்ட் டிரைவ் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க, இப்படி என்னோட வேலைக்கு பாதிப்பு வருது. பாருங்க, உங்க சீஃப் கிட்ட வேணா பேச டிரைவர் போலீஸ் தான் இருக்கவங்க, ஒருத்தரா இருக்கேன். ஓகே, போல்வா கருங்களை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். பிஸ்டல், ஜெரிகான், ஒக்ஸிமா, ரிப்பேருக்கு ஃபோன், ரேடியோ,
ஏன் அவள் அவசரம் அவங்க கிளம்புறாங்க நான் எதுவும் பண்ண முடியாது நான் சேஸ் பண்ணுறேன் நான் அவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் யார் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளிக்கா பேங்க் ராபரி பண்ணாங்களா போட்டுங்க அங்க ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி வேணும் சார் வண்டி என்ன கலர் சார் நான் சேஸ் பண்றேன் வண்டி என்ன கலர் வண்டி என்ன கலர் இது பென்ஸ் பென்ஸ் Black பென்ஸ் Black ஆ ஆம்ப்ளி ஆம்ப்ளி ஃபாலோ பண்ணி பென்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்க 10 நான் ஆப்போசிட்ல தான் வரேன் வரேன் வாங்க வாங்க மாஸ்க் போட்டு காமிச்சாங்க சோ அந்த இடத்துல இருந்து கிளம்போம் என் டயரை ஷூட் பண்ணிட்டாங்க வண்டி டயரை சோ அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஆபீசர்ட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து அங்க இருந்து தப்பிச்சு போக பார்த்தாங்க ஐ மீன் தப்பிச்சு போக பார்த்தாங்க மீன்ஸ் அவங்கள வந்து நான் முட்டி ஒன் ஃபேஸ் கேம் $100 bro மாட்டி விட்டுறலாம் அப்படின மாதிரி நினைச்சிருந்தேன் பட் எனக்கு வர்றதே $100 தான் டால உள்ள ஆனா அவங்க வந்து தப்பிச்சு போகும்போது அவங்கள நான் தேடிக்கிட்டே இருந்தேன் உங்க ஐசைட் மிஸ் ஆகும்போது அப்படி லீஜியன்ஸ் பேரை சுத்தி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல திரும்பும்போது இடிச்சிட்டேன் அவங்கள நான் அங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஐ மீன் கார்ல போயிட்டு இருந்தேன் சரி வாங்க உங்களுக்கு ஒரு ஃபைன்ஸ் நான் போட்டுறேன் டிராஃபிக் ஆஃபென்ஸ் driving on the wrong side of the road illegal u-turn driving off road failure to obey traffic signs illegal passing hit and run reckless driving illegally crossing continuous line speeding within city limits போல் வாக்கரிங்க தான் இருக்காது என்ன பிரச்சனை போல் வாக்கரிங்க தான் இருக்காரு என்ன பிரச்சனை ஐவே ராபர்ட் டவுன் எங்க இருக்கீங்க லாஸ்ட் இதுல நடந்துச்சு துளசி மணி அவங்கள பண்ணாங்க சூப்பர் வாங்க இந்த இதுல இருந்து அந்த ட்ராக் போயிடுச்சு சார் சரி நீங்க ஏன் மரட்டனிங்க வந்தால இல்லல யாரா யார் அவரு வெயிட் பண்ணுங்க கக்காசி கக்காசி அது பண்ணல நான் சிட்டிக்குள்ள வந்தேன் எத்தனை பேர் இருக்காங்க உள்ள நீங்க ஃப்ளிக்கர் பேங்க் கிட்ட இருந்ததா அவர் சொன்னாரு நீங்க அவரை கன் பாயிண்ட் பண்ணி என்னை பத்தி வெளியே இறக்கா சொன்னா நான் அவங்க கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொன்னாங்க ஓரமா போ ஓரமா போ பச்சையா புழுகுறா நான் தப்பு பண்ணிதா ஒத்துப்பேன் நான் இன்னைக்கு வந்தேன் சீக்கிரம் வாங்க ஏறறாங்க 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 சைக்கிள்ஸ் ராந்தி வேசர் ஒரு நிமிஷம் அதுக்கு அப்புறம் என் கர்ல்ஃப்ரெண்டோட வெளிய போறத மட்டும் ஓடறாரு பேரு அங்க இருந்து பிரஷ் சிட்டிக்குள்ள வந்தேன் வந்துட்டு கார் எடுத்து நான் வேற ஒரு மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்பதான் வந்து அந்த பிளிக்கா பேங்க் கிட்ட வந்து என் டயரை ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து அந்த லீஜியன்ஸ் பேரில் திரும்பும் போது அவங்கள ஹிட் பண்ணேன் ஸோ அந்த ஹிட் பண்ணிட்டு தான் இந்த சேஸ் போச்சு எல்லா சினாரியோலையும் ஐ மீன் நான் சிட்டிக்குள்ளே வந்ததுலேருந்து நடந்தது இது தான் ஸோ அவர் பொய் சொல்கிறாரு எந்த இன்டென்ஷனில் அவர் வந்து என்ன பேர் சொல்கிறாரு எனக்கு தெரில பட்டு இதை நான் மறுக்கிறேன் நான் பண்ணலை ம் கார்ல கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் சாப்பர்லாம் வந்தனால தான் தப்பிக்க முடியல இல்லைடா அங்கேயே நின்றுருப்பேன் சரி உங்கள் வண்டி கார் லைசனை நான் தூக்குறேன்
போலீஸ் அடிச்சுட்டு ஓடுனீங்கன்னு தான் நான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் என்ன அடிச்சுட்டு ஓடுனீங்க? அதுதான் சார், அது இன்டென்ஷனாக எடுக்க. நீங்கள் இன்டென்ஷனாக அடிச்சிங்களா இல்லையான்றது என்ன பிரச்சனை இல்லை, நான் என்ன அடிச்சுட்டு நீங்கள் நின்று சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா சொல்லிக்க முடியாதா? சொல்லியிருக்கலாம். ம், ஏன் சொல்லலை அப்போ? உங்களுக்கு 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 எதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சா நம்மக்கிட்ட இருந்து? நான் உங்களை சேஸ் பண்ண எதிர்பார்த்தீங்களா இல்லைன்னா நான் சேஸ் பண்ணி மிஸ் பண்ணிடுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் தப்பிக்கணும்? நீங்கள் ஏதாச்சும் தவறு பண்ணீங்களா? அதுதான் தெரியாமல் அடிச்சிட்டேன்ல. தெரியாமல் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல இறங்கி சொன்னால் நான் என்ன பண்ணிப்பேன்? என்ன பண்ணி தவறு அடிச்சு நான் நான் நிறுத்தினதே அதுக்கு தான் தவறி. நான் எம்பிலையோன்னு தான் பார்த்தேன், எனக்கு ஏதாச்சும் கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை நான் நிறுத்த பார்த்தேன். நீங்கள் அப்புறம் மோதிட்டு போனீங்க. நீங்கள் பண்ணுங்க சார், ஐ மீன் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அன்பெய்ட் பில்ஸ். ஸோ உங்கள் பில்ஸ் எல்லாம் வாசிக்கிற ஒன்று ராங் சைட் ஆஃப் த ரோல், அப்புறம் இல்லீகல் யூ டர்ன், இல்லீகல் டிரைவிங் ஆஃப் ரோட், டிராஃபிக் ஃபெயிலியர் டு ஸ்டாப். ஆமாம், அதெல்லாம் அதை நான் வாசிக்கிறேன். இல்லீகல் பாசிங், அப்புறம் ஹிட் அண்ட் ரன், ரெக்லஸ் டிரைவிங், இல்லீகல் க்ரோசிங், கண்டினியூஸ் டைம் ஸ்பீடிங் வித் இன் சி லிமிட்ஸ், இதெல்லாம் தான் உங்கள் ஃபைன். ஃபைன் டோட்டலாக 1000, 2000, 2500, 3500, 6000, 8000, 8000, 10500, 11000. ஓகே, 11000 தான், நோ ரிஸ். ஓகே, உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். வெயிட், கிவ் மீ செகண்ட். 84. Oh my god, ask DJ to play Karma RP. அவர் இன்னும் அப்ளை பண்ணலை நினைக்கிறேன். இவேடிங் அரெஸ்ட், ஃபக், அது போட மறந்துட்டேன். எனிவேஸ், நெவர் மைண்ட். அப்பப்போ சாப்பிட்டுக்கணும்பா, இல்லைனா எப்போ என் உயிரை இந்த உலகம் எடுக்கும்னு எனக்கு தெரியாது. போறேன். வண்டி வேணுமா? என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு. இல்ல சார், வந்தாச்சு. நான் இங்க ஹிட் பண்றப்பலாம் எனக்கு ஜட்ஜ்மென்ட் டே. ஃபக் ப்ரோ, அது அது ஓபி டைமிங். போலீஸ் பார்க்கிங், போலீஸ் பார்க்கிங் இஸ் அன் இல்லீகல் பார்க்கிங் சார். இங்க இதுல பெஞ்சில இருக்குது நம்ம இதுவா, ஐ மீன் மெக்லாரன்ல. மெக்லாரன்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. வண்டில ஏதோ இருக்கான்னு. சூப்பர். நான் இல்ல, அந்த வண்டி யாரும் செக் பண்ணீங்களா? பென்ஸ் செக் பண்ண கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. வண்டி யாரும் செக் பண்ணீங்களா? சுந்தரி. ஓகே ஓகே ஓகே. இல்ல, ட்ரங்க் எல்லாம் செக் பண்ணியாச்சா சார்? பண்ணுங்க.
எஸ்பிக்கு மேல டானும் எரிமலை மட்டுமா இருக்கீங்க? எஸ்பி தான் நாங்க. அதான் எஸ்பி 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 எஸ்பிக்கு மேல. ஆமாமா. ரெண்டு பேர் மட்டுமா இருக்கீங்க? இல்ல இல்ல இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆப்ஸ் எஸ்பி எஸ்பி அவர் எஸ்பி. அண்ணா அவர் எஸ்பி தான் நீங்க போடிங்க. ஏஎஸ்பி அடுத்த எஸ்பி தான் அடுத்தவர் தான் எஸ்பி. அந்த ஆப்ஸ் தான் நான் சொல்றேன். இந்த ஆப்ஸ் ஓ மூணு பேர் வந்துருங்க போலீஸ் ஸ்டேஷன். தனியா நிக்குது உங்க போலீஸ் அழுத்தாச்சாலும் எப்படிப்பாங்க காசு கொடுக்க மாட்டீங்களா? என்னது சார் வண்டி தான் ரிப்பேர் பண்ணணும் முன்னாடி ரொம்ப டேமேஜ் இருக்கு. என்ன வண்டியா? ஆமாயா. அப்படியே தான இருக்கு எனக்கு கண்ணல. முன்னாடி வந்து பாத்தீங்கனா தெரியும். ரொம்ப முன்னாடி எல்லாம் தூக்கி இருக்கு ஃபுல்லா. ஓ. இல்ல இருக்கறப்ப நான் இருக்க ரிப்பேர் பண்ணுங்க. பிக் பண்ணவே முடியாது. பார்க்குங்களோட பார்க் பண்ண தெரில. இந்த பேர் எவ்வளோ அழகாக கோடு போட்டு தந்திருக்காங்கன்னு அதில் பார்க் பண்ண தெரியாதா? இங்கே போல் நீங்கள் சொல்ல வந்தது புரியல விஜயகுமார். இவங்க காதில் கை வச்சிட்ருக்காரு. நன்றி சார். பில்லு ஓகே. ஆரா லாக் பண்றீங்க எல்லாரும். இஎம்எஸ் வந்தாரு. மிரர் பாக் ப்ளவ்ட் பில் 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 சார் தான் புடிச்சிங்களா என்ன? மூணு பேரும் புடிச்சாச்சு. பில் பாக்ஸ் அரமே இல்ல ஏகா மாதிரி இல்ல. பில் பாக்ஸ் தான் நான் ஒருத்தர் கூட்டி வந்திருக்கேன். ஒருத்தர் ஆப்ஸ் கிட்ட இன்னொருத்தர் வந்து ஆப்ஸ் ஸ்ட்ரைட்டா இது போயிருப்பாரு. என்ன பேசுற எக்ஸ்ப்ளோரிங் கர்மா இப்ப தெரியல. சல்மானா சல்லு சொலமன் சொலமன் பிராண்டி யுகாய்ஸ் நோ சொலமன் பிராண்டி. அப்புறம் சில்லாட் சாமி மலை என்ன ஆச்சு ப்ரோ? சில்லாட் சாமி மலையா எது என்னது? கிறிஸ்டபர் நோலனா
வைட்டி மணி என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியல, ஃபேஸ் கேம் எடுப்போம்னு பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேஸ் கேமுக்கு $100 இருக்கு சின்ன ப்ரைஸுக்கு, ஆனால் அதெல்லாம் நூப் குவாலிட்டி. ஸோ அதெல்லாம் போட்டு அது நல்லா இருக்காது. எடுக்கிறதுன்னா நல்லது எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஸோ அந்த காரணத்தில் நான் ஃபேஸ் கேம் எடுக்கவில்லை. யாராச்சும் கிஃப்ட் பண்ணால் உண்டு $100, யாராச்சும் அவ்வளோ பெரிய மனசு யாராச்சும் இருந்தீங்கன்னா என் அட்ரஸ் அனுப்பிவிட்றேன், அனுப்பிவிடுங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி. எனிவேஸ் என்ன சொல்ல வந்தேன், அந்த $100 வச்சு என்ன பண்ண போகிறேன்னு இப்போ ஐடியா இல்லை எனக்கு. வணக்கம் தருண் சீனா, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். $100 உங்கள் காசில் 7000 வருமா? 7500 வரும். நம்ம காசில் எவ்வளவு தெரியுமா? 19,000 சம்திங், 19,000. 19,000 ஃபேஸ் கம் வராது. 10,000 ஓகே திருப்பினார் அர்ஜுன், அவ்வளோ பெரிய மனசா உங்களுக்கு? பாப்பாம் 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 பாபாம் 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 பாபாம். ட்ரை குட், நான் என்ன பண்ணாலும் குட் இன்டர்நெட்லாம் கிடைக்காது. இந்த இன்டர்நெட்டை தான் ஸ்ட்ரீம் பண்ணணும். Good internet, what the hell are you speaking? What the heck? Good internet na na $100 over maasamu vanda enak okay, nalla internet ah tharamudiyum ennadu na neriya streamum panna mudiyum. 20,000 potta enak ore 300-400 GB kadaikum. Illa ore 600 illana 700 kadaikum irukum, but night morning ellam serthu அதில் வந்து நிறைய ஸ்ட்ரீம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒவ்வொரு மாதமும் $100 வரணும். அதெல்லாம் நடக்கிற நடக்கிற காரியமாக அதெல்லாம். 18 வயசு கீழே இருக்க நீ என்ன சின்ன பையனான்னு சொல்லியால? இல்லை சார், 3 10 ரூபான்னு வாங்கினேன். ஃபைபர் இருக்குது, டயலாக் ஃபைபரா? டயலாக் ஃபைபர் இல்லை. எரிமலை வாய்ஸ் வருது சார். எரிமலை 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 சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் பின்னாடி இருக்கேன் பொண்ணுங்க. சரி சார், போயிட்டு வாங்க, போயிட்டான் பிரசிடென்ட். பர் டே நான் நார்மலாக இப்போ ஸ்ட்ரீம் பண்ணேன்னா ஒரு 70-80 ருபீஸ் போகும். அது ஏன்னா 3 hours அன்லிமிட்டட். 3 hours யூஸ் பண்ணோம்னா நான் 6 கேக்டேட் பண்ணேன்னா சரியாக 9 ஆஃப் ஆகிரும். ஸோ அந்த 3 hoursக்குள்ளே நான் ஸ்ட்ரீம் பண்ணிக்குவேன், சரியா? அன்லிமிட்டட் பண்ணலாம். அன்லிமிட்டட் 3 hoursில் அன்லிமிட்டட் ஜிபி யூஸ், எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது 3 hoursில் யூஸ் பண்ணலாம். அந்த கேப்பில் தான் நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நான் ரீலோட் பண்ணணும். வேறொரு வைஃபை இருக்கு, அது என்ன? நான் ஸ்ட்ரீம் பண்ணாம இருக்கப்ப, விளையாடுறப்ப, எனக்கு ஒர்க்ஸ் இருக்கப்ப, அதுக்கெல்லாம் வேற ஒரு இன்டர்நெட் இருக்கு. அதுக்கு வேற நான் மந்த்லி 1900 பே பண்ணுவேன். ஸோ 1900 அதுக்கு வரும். இந்த ஒவ்வொரு நாளும் 70-70 பார்த்தா 2100 ருபீஸ் மாதம், 30 நாளுக்கு ரெண்டையும் கூட்டினா 1800 ப்ளஸ் 2100 எவ்வளவையா? 2000 வச்சா 4000. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஜிபி ஒரு என்ன நார்மல் வைஃபைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜிபி ஒரு 10-15 எடுப்பேன். 10 GBக்கு ஒரு 900-1000 போடுவாங்க. எப்படியும் எனக்கு இன்டர்நெட் செலவு மட்டுமே ஒரு மாதத்துக்கு 7000-8000 போயிடும். ரெஸ்ட் இன் பீஸ். 180,000 பிளாக் பண்ணி கான்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஓகே,
மறுபடியும் 9:00 போறதுன்னா இன்னும் 70 ருபீஸ் கட்டணும், அவ்வளோதான். பிரசி, வை கான்ட் யூ கம் இந்தியா? இந்தியா வந்து எனக்கு காசாக கிடைக்க போகுது, இன்டர்நெட் மட்டும்தான் கிடைக்கும். அதில் வேறு நான் இந்த மந்த்லேருந்து இன்னும் நான் சொல்லலை, பட் பெரும்பாலும் ஜப்லேருந்து நின்றுவேன். ஐ ஏன்னு தெரில, கொஞ்சம் வேர்க்கு ஓவர்லோடாக இருக்குது. சாட்டர்டே சண்டேஸும் வேலை தராங்க, தெரியல, பார்ப்போம். பெரும்பாலும் இந்த இந்த மந்தோட ஒர்க்லேருந்து நின்று அதுக்கப்புறம் ஐ பீன் அ லாஸ், ஐ பி ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. ஃபக் யூ மணி. பில்லாவா? பில்லா வருவார். என்ன ஒர்க் ப்ரோ? நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 9:00 ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுவா. தெரில நான் என்ன டைம் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 9 to 11 கொஞ்சம் பிரேக் வேணும் சாப்பிட. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் பண்ணேன். ஹலோ டெஸ்லர், முடிஞ்சிருச்சா டேன்? ஜெயில் போட போகிறேன் டேன். எரிமலை ஹாப்ஸ் மேலே 1 minute சார். இந்த நாளும் 3 hours தான். ஸ்டார்டிங்கில் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் 2 ஸ்ட்ரீம் போட்டிருந்தேன். அந்த மாதம் பட்ஜெட் அப்படியே பார்க்குமி. ஏன்னா 2 ஸ்ட்ரீம் போட்டேன்னா எனக்கு இன்டர்நெட் டபுள் காசு ஆயிரும். தன நானே தன நானே தன நானே நானே நானா தன நானே தன நானே தன நானே ஏ. ஸோ லெட்ஸ் சீ, தெரியுதா டிஸ்கோட்? லெட் மீ செக். இல்லை, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்குது கான்ஸ்டபிள்ஸுக்கு. பிளா பிளா முதல் இன்னைக்கு அட்டெண்டிங் சினாரியோஸ், ஃபிசிக்கல் ட்ரைனிங், பேப்பர் ஒர்க்ஸ். கொஞ்சம் காசு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, இங்கே ஒரு மொட்டையம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் அவங்க போலீஸா ஒஃபிஷியலா உள்ள வருவாங்க. இதுக்கப்புறம் கேக்குதா, ரெக்ரூட்ஸுக்கு ஒரு ப்ரமோஷன்ன்ற பேர்ல அதெல்லாம் நடக்காது. அவங்களுக்கு ஒரு செரமணி, ஒரு கிராஜுவேஷன் செரமணி மாதிரி நடக்கும். சி எப்படி போதுன்னு. எனிவேஸ் பேக்அப் வேணா சொல்லுங்க. யார் சார் இது? பாட்டு போட்டு ஹலோ பிரசி, ட்ரை சம் அதர் கேம்ஸ். ஓகே பிரசி, நீங்கள் என்ன ஒர்க் ப்ரோ? ஒர்க் வந்து ஒரு கேமிங் கம்பெனி தான், அங்கே நான் சோஷியல் மீடியா இதில் தான் இருக்கேன். ஆனால் என்னதுன்னா, ஆமாம் சீஃப் ரூம் அங்கே. அது என்னதுன்னா எப்படி சொல்கிறது, ஈபிஎல் தானே போட்டிருக்கேன் இன்றைக்கி. ரோபர்ட் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, ரேடியோ பாத்தீங்களா? ஐ மீன் இமெயில் பாத்தீங்களா? ஒன்றும் பார்க்கல சார். ஒன் சார், $1 lakh per month. Fuck bro. டெய்லி 9 hours ஸ்ட்ரீம் பண்ணவா?
கேம் ஆடிட்டு அதை பற்றி குட்ஸ் அண்ட் பேட் சொல்கிறது கூட அது ஒர்க் இல்லை. அது எப்படின்னா செலவங்க இப்போ நம்ம நம்ம ஆஃபீஸுக்கெல்லாம் வரும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப் தருவாங்க, லேப்டாப் தந்து அதை ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க, தெரியுதா? அதெல்லாம் பாவிச்சு அதை பற்றின ஒரு ரிவ்யூ போடணும் நம்ம இதில், சரியா? அதில் போட்டது காசு தருவாங்க. மெயில் அதை புதுசாக வரல, நம்ம ஆஃபீஷியல் மெயில் பாருங்கள், நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க, அதை செக் பண்ணி. நோட்டீஸ் போர்டு சீஃப் எங்கே வரணும், உங்கள் சீஃப் ரூம் வரவா? ஆமாம் சீஃப், ஆப்ஸ் ஆப்ஸ் கூப்பிட்டீங்களா? ஆமாம் வந்துடுறேன். அட்வைசர் தானே ப்ரோ நீங்கள்? எங்கே இருக்கீங்க? சீஃப் ரூம். ஓகே ஓகே. நான் 10:08 இருக்கேன் சார். ஓகே. ஆ சொல்லுங்க சீஃப். ராபர்ட் நீங்க இருங்க, நான் வரேன், நீங்க வெளிய இருங்க. நான் பாபி. ஓகே பாபி, சாரி. ஓ சாரி. ஓகே, நோட்டீஸ் போர்ட் பாத்தீங்களா? பாருங்க. என்ன மார்க்குக்கெல்லாம் வருதாடா ஒரு நைட் மோட்டில் வந்த பார்த்துட்டீங்களா? நோட்டீஸ் போர்ட், கேசிபிடி நோட்டீஸ் போர்ட். ரேடியோ கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு, குறைய ஓபன் ஆகும். குஞ்சுமணி, குஞ்சுமணிக்கு வரும் நினைக்கிறேன், வருமா? குஞ்சுமணி வரல ப்ரோ. நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் ஜிடிஆர் பண்ணுங்களா? தெரியலையே. இல்லை ப்ரெஸ் ஒன் ஷார்ட் ஃபிலிம் காமெடியில் ப்ளீஸ் டேய், அதெல்லாம் ஒரு ஃபிலிம்னு காட்ட சொல்கிறீங்க பாருங்க. ஓகே, ஸோ இது ஒரு 1 வீக்குக்கு நடக்கும். ஸோ டைமிங் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனால் இன்கேஸ் நான் இல்லை, இல்லை நான் வேறு யாரும் சொல்லலைன்னா இருக்கவங்க அதை பார்த்துக்கணும் எப்படி செய்கிறதுன்னு. ஓகேவா? ஸோ முதல் இதுதான் என்ன வெயிட் அட்டெண்டிங் சினாரியோஸ், சரியா? இன்னைக்கு அதை பண்ணுவோம். அட்டெண்டிங் சினாரியோஸில் என்ன நடக்கும்னா, ஒரு ரொபரி ஒன்றுக்கு போனதும் நாம் செய்கிற முதல் விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல்ல போனதும் கார் அழகாக பார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜ்கிட்ட என்ன பேசுகிறது, ரொபர்ஸ்கிட்ட என்ன நெகோஷியேட் பண்ணுறது, ரொபர்ஸ் சொல்கிற எதை நம்ம நெகோஷியேஷனை கேட்டுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஃபிசிக்கல் ட்ரைனிங்குன்னா அவங்கள ஓட வைக்கணும், வட்டவர் புல்அப்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அவங்க ஃபிசிக்கலில் நல்லா இருக்காங்களா, டயர்ட் ஆகாமல் சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்காக ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடக்கும். ஸோ அடுத்தது பேப்பர் ஒர்க்ஸ். பேப்பர் ஒர்க்ஸ்னு வந்தால் ஒரு போலோ எப்படி போடுறது, ஒரு வொரண்ட் எப்படி போடுறது, கம்ப்ளைண்ட் எப்படி எழுதுறது, இதெல்லாம் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டை சொல்லி அவங்களுக்கு எழுத வைக்கணும், ஒரு வொரண்ட்டை சொல்லி அவங்களுக்கு எழுத வைக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த ப்ரொசஸில் நடக்கணும் பேப்பர் ஒர்க்ஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபயர் ஆர்ம் ட்ரைனிங். அது அம்யூனிஷனில் போய் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோன் பண்ண முடியும், பாக்ஸ் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியும். அது இல்லாமல் சிட்டுக்கு புது இதெல்லாம் வந்திருக்கு, ஸோ நாம் அதையும் பாவிச்சுக்கலாம். ஸோ அந்த இதில் ஃபயர் ஆர்ம் ட்ரைனிங் நடக்கும். ஸோ அடுத்தது 8th நடக்க போகிறது தான் பெட்ரல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரெகுலர் ட்ராஃபிக் ஸ்டாப் எப்படி பண்ணுறது, டெரிஸ்ட் ட்ராஃபிக் ஸ்டாப் எப்படி பண்ணுறது, இதை தான் அவங்களுக்கு இது பண்ணப்போ. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலும் எடுக்கணும், ஓகேவா? தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலும் எடுக்கணும். ஸோ அடுத்து டிஃபென்சிவ் டிரைவிங். அது சேஸ், சேஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் சேஃபாக எப்படி ட்ரைவ் பண்ணுறது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் டிஃபென்சிவ் டிரைவிங். அப்புறம் 10th ஃபீல்டு ஒர்க். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஃபீல்டு ஒர்க்காக நடக்கும். எல்லாமே ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஓகேவா? அதில் பாஸ் ஆகிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே டிரெக்டாக இன்ஸ்பெக்டராக சேருவாங்க.
ஓகே ஸோ இதுதான் ப்ரொசஸ். இன்கேஸ் நான் இல்லைனாலும் அதே டைமில் நடத்த பாருங்கள், நான் வருவேன் கட்டாயம். நான் இல்லைனாலும் உங்களுக்கும் இப்போ தெரியும் என்ன நடக்கும்னு, இது இதுதான் நடக்கணும்னு. உங்கள் யாராச்சும் உங்கள் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி ஏஎஸ்பி யாராச்சும் வந்தால் நீங்கள் அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க, பாஸ் பண்ணிடுங்க, இது தான் பண்ணணும்னு. ஓகேவா? ஆல்ரைட். ஓகே சார். ஓகே சார். Noob, I take it as an appreciation. Yes, I am noob. Okay, moonu recruits are inga vera thoralle aithana per irukom motham total la motho moonu per irukom ipo constables. Bobby Simon, Abraham, Robert Downey, Dante, avula dana yaarungalla anju per illa. ஜானகி மட்டும்தான் வேணும். எலன் ஹண்ட்டும் பழைய ஆளு. ஜானகி வேணும். ஜானகி மட்டும்தான் வேணுமா? லீயும் கொஞ்சம் பழைய ஆளு. வரதே இல்லை. கபாலியும் அவரும் வர மாட்டாரு. ஸோ இந்த ஜானகி மட்டும்தான் இல்லை நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு இதுவா நீங்க சொல்லி தரும் போதே நான் பிராக்டிக்கலாவே சொல்லி கொடுத்துட்டேன். ராபர்ட்டுக்கும் சொல்லி கொடுத்தேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ப்ரொசஸ்லேயே எப்போவும் அப்படின்னா தான் உங்களுக்கு, ஏன்னா நம்ம திரும்ப யோசிக்க தேவையில்ல. யாரை ப்ரொமோட் பண்ண ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் நான் இதை பார்த்து நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கை தூக்குறேன் இல்லையா? இப்போ இறங்கிடுச்சா? இப்போ ஓபியா ஓபி ப்ரோ எல்லாம் வராது, அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்கண்ணே. சீஃப் இது வெஸ்ட் போடணுமா? கைட் வச்சுட்டு வந்துடுவா. நம்ம நம்ம ஆப்டிவிட்டி போட்டுக்கலாம்ல? ம், போட்டுக்கலாம். ஓகே, ஆப்டிவிட்டி ஒரே நிமிடம், நான் போயிட்டு என்னோட கிழிஞ்ச சட்டையை மட்டும் மாற்றிட்டு வரேன். பெருசு, எப்போ நீங்கள் பியூடிபை மாதிரி அண்டர்ஸ்பை டிஎஸ் சீரிஸ் கூட சண்டை போட்டு நாக்கு தள்ளி உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு வயசு வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு வச்சு மிஸ்டர் பிரசிடென்ட் வாட் த ஃபஸ். ஐயோ, கார்பன் ரைஃபிள் இருக்கு. சீஃப், நாங்களே இங்கே வண்டி எடுத்துக்க போகிறோம். நான் வெஹிக்கிள் எடுத்துட்டு வாங்க. போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் மட்டும் ஆண்டி டி போட்டுக்கிட்டேன். வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வாட் தி ஃபஸ்ட் நோ டு ஆ எரிமலை, ஃபியூல் இருக்கா? ஃபியூல் ஒரு 96% இருக்கு சார். இல்ல, ஃபியூல் இது இருக்கா? கேஸ் கேன் போடுங்க. யா சீஃப் சார், ஆபீசர். ம், சொல்லுங்க. ஒரு மூணு பேரு கிரிமினல்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போய் ஆஸ்டேஜா வச்சிருந்தாங்க. பட் ஆனா நீங்க ஆஸ்டேஜ வாங்காம நீங்க பாட்டு ப்ராசஸ் பண்ணி என்னையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பி. யார் அம்சா உங்கள இது ஜெயிலுக்கு? யார் அனுப்புனா தெரியல. நான் வந்து ராபரோட கால்ல டிராக் ஆயிருந்தேன். ஆனா நீங்க எதுமே கவனிக்காம நீங்க பாட்டு தூக்கி ஜெயில போட்டீங்க. நீங்க அவர் பேசவே இல்ல தெரியல. அம்மா, நீங்க பேசிரலாமே. ஏன் பேசுறீங்க? ஏன் பேசுறது உங்களுக்கு யாருமே இது யார் ராபர் தான வந்து ராபர் பண்ண முடியும். வாங்க, பக் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? பிலிகா பேங்க் நினைக்கிறங்க, அந்த பேங்க்ல நினைக்கிறேன். ஹைவே இல்ல ஒரு பேங்க். யார் ப்ரோசஸ் பண்ணாத? எனையல யார் ப்ரோசஸ் பண்ணலையா? நான் வந்து ஒரு யார் ராபரருக்கும் தெரியல, ஆபீசருக்கும் தெரியலையா. நான் உங்க டிராக்ல இருந்தேங்கயா. கட்டறது எல்லாமே இப்ப நஷ்டங்கயா. நான் ரீச் பண்ணாய் வந்திருக்கேன். ஐயா, அது நாங்க என்னயா பண்ண முடியும்? அதுக்கு உங்களுக்கு இந்த சம்பந்தம். நீ ஹாஸ்டேஜ நீ ஃபர்ஸ்ட் கையில வாங்கி இருக்கணும்லயா? ஹாஸ்டேஜ கையில வாங்கி இருக்கணும்னா கண்ணுக்கு தெரிஞ்சாதானே வாங்கி இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் அவங்க தானே ஹோல்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப அப்ப பேசுறாங்கல என்னட்ட வந்து பேசுறீங்க? நீங்க அவங்க கிட்ட தான போய் பேசணும். அது எந்த ஆபீசர்னு எனக்கு எப்படியா தெரியும்? சரி 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 சரி, அமைதி. யார் ஹாஸ்டேஜ் எடுத்தா? ஹாஸ்டேஜ் இருக்கவே இல்ல. ஹாஸ்டேஜ் யார் எடுத்தா? ராபர்ட் எடுக்க சொன்னல, எடுத்தீங்களா? ராபர்ட் இல்ல சார்,
என்னாச்சு? இருங்க இருங்க, எரிமலை எரிமலை இருங்க, சொல்லுங்க ராபர்ட் என்னாச்சு? அவர் அவங்க ஆஸ்டேஜ் ஆக்சுவலாக ராபர்ஸே அவரை ஏற்றி டவுன் பண்ணிட்டாங்க. நான் வந்து எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு நம்ம போயிட்டேன். புரியல. ஆக்சுவலாக வந்து அவர் ராபர்ஸே அவங்களை ஏற்றிட்டாரு. ராபர்ஸே யார் ஏற்றிட்டா? ஹாஸ்டேஜா? ஹாஸ்டேஜ் ஏற்றிட்டாரா? ஏற்றிட்டா? ஆமாம் ஆமாம். நான் வந்து இவரை ராபர்ஸ் ஏற்றிட்டாங்களா? ஆமாம். நீங்கள் அதுக்கப்புறம் சேஸ்ல ஜாயின் பண்ணீங்களா? இது இஎம்எஸ் கால் பண்ணிட்டு நான் சேஸ்ல ஜாயின் பண்ணேன். ஓ மை காட், சீரியஸ்லி? நார்மல் வச்சு பேசுங்க. சரி, நீங்க சார் எங்க இருந்தீங்க? அவர் டிராக் பண்ணிருந்தாரா ரப்பர்? இவர் வந்து அவர் வண்டில இருந்து கீழே விழுந்தாரு. இல்ல, எப்படி வண்டி தனியா தான் இருந்தாரு, எப்படி விழுந்தீங்கனா நீங்க தெரியல. ஆனா வந்து அவர் என்னைய வந்து ராபரர் வந்து டிராக்ல இருந்து எடுக்கவே இல்லங்க சார். ஓஹோ. அதனால அவர் கால்ல இருந்தே இருந்தே அதுக்கு அப்புறம் என்னமா பண்ணாங்க, கார்ல ஏத்திட்டாங்க. அதுக்கு அப்புறம் நான் செத்துட்டேன். அதுக்கு அப்புறம் பெரிய கூட ஒரு காம். சரி, இல்ல இவர் எனக்கு ரோட்ல விழுந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சது. நீங்க இறந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல சார். அதுக்கு போலீஸ் பொறுப்பெடுக்காது. நீங்க வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட யாருக்கிட்டாச்சும் போய் கேட்கலாம், இப்படி அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, நம்ம கவர்மெண்ட் இது இருக்குல்ல ரேடியோ, அதில் போய் ஒரு பக் ரிப்போர்ட்னு இருக்கும், அதில் இப்படி நடந்துச்சு ஒரு சம்பவம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அங்கே இருக்க உயர் அதிகாரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன நடந்துச்சு போட்டு டைப் பண்ணி போடுங்க அப்பதான் அவங்க பாப்பாங்க. சரி, நாம போலாம். எல்லாரும் ஆஃப் டியூட்டி போட்டிங்களா? ரெண்டு பேரும் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு ஆன் டியூட்டி. ஆஃப் டியூட்டி போடுவான். எல்லாரும் ஆஃப் டியூட்டி போட வேண்டியது. நான் ரெண்டு பேர் யாரு? ஆ போட்டு. ம் நான் ஆஃப் டியூட்டி போட்டா. ரேர் போலீஸ் டிஃபா இருக்கலாம். சண்டி ஷோஸ்ல இருக்குது போமா, அந்த மேலேயே இருக்கு. அங்க போலாம், அங்க போலாம். மேலே இருக்கு ஒரு ஸ்டோர், அங்க வந்துருங்க. என்னையா மீனிங் இதா? என்னதுயா மீனிங்? அவர் சொல்ல வர்றாரு என்னென்னா, நான் ஒரு பெரிய பணக்காரனாகி மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ஒரு பேஜ் கலீஃபாவை 10 trillion வாங்கி ஒரு ஓசி வைஃபை கம்பெனியை திறந்து வச்சுருப்பேன்னு சொல்ல வர. மண்டேக்குள்ள வாசிட்டு வந்தேன். யூ கைஸ் டு நாட் லைக் ஷிட்டா. Oh my god. இல்லை, இந்த ஸ்பாட்டிஃபை இருக்குல்ல, அந்த ஸ்பாட்டிஃபையை விபிஎன் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஸ்பாட்டிஃபை சப்போர்ட் இல்லை. அப்பப்போ ஊஃப் ஆயிடுது அவனும் திரும்ப திரும்ப. Oh my god, this noobda salas.
மர்னிங் பாட், ஜாயின் தி ஃபேமிலி பை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். அது வந்து சாய் ஃபார் தமிழ் கேமிங் அண்ட் லோல் கேமர் அண்ட் பிரசிடென்ட் கேமிங். என்ன எல்லாரும் பண்ணுறாங்க? சார் வருவீங்களா யாராவது? அங்க நடுல இருக்கீங்களே ஜெயில்ல. யார் அடுத்தவர்? இன்னொருத்தர் இருந்தார்ல மூணு டவுட்ல நாலு இருக்கணும். மினி நிஞ்சா என்ன பண்ணு? நாலுன்றது மினி நிஞ்சா ரிஜெக்டட். சார் சார் பாத்து சார், இப்போதான் மூந்து அவர் அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட் டே ட்ரைனிங் செஷனில் நீங்கள் நோட்டீஸ் போர்ட் பார்த்துருப்பீங்க. இனிமேல் எப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, நீங்கள் 1 வீக் கட்டாயம் கான்ஸ்டபிளாக இருக்கணும். கான்ஸ்டபிளாக இருந்து அந்த 7 நாள் ஒரு 6 நாள் ட்ரைனிங் நடக்கும். அந்த 6 நாள் ட்ரைனிங் 5 நாள் ட்ரைனிங் நடக்கும் பேசிக்காக. 5 நாளுக்கு அப்புறம் 6வது நாள் ஒரு ப்ராக்டிக்கல் பார்ப்போம், எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களான்னு. ஸோ அதில் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நடக்கும், நீங்கள் அதில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்குரிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் 1 வீக் கான்ஸ்டபிளாக கண்டினியூ பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறது முதல் விஷயம் என்னதுன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் சினாரியோஸ் அட்டன் பண்ணுறது இன்றைக்கி. ஸோ சினாரியோஸ் அட்டன் பண்ணுறதுனா பேசிக்காக நம்ம ரொபரி சினாரியோஸ் தான் பேசுவோம். ஸோ ரொபரி சினாரியோஸ் நான் முதல்ல தியரியை மட்டும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நான் உங்ககிட்ட இருந்தால் பார்ப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தியரி தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எங்கேயே இருந்தீங்க ஆல்ரெடி, எத்தனையோ ரொபரி சுச்சுவேஷன் போயிருப்பீங்க, என்ன நடக்கும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல நீங்கள் வந்ததும் இங்கே இருக்க ரொபர்ட காரை மறைச்சு நிறுத்தக்கூடாது. ஸோ பேசிக்காக நீங்கள் உங்கள் வண்டி எப்படி பார்க் பண்ணணும்னா, ஒரு நீங்கள் அவர் எந்த பக்கம் போவார்னு உங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ நேராக நிறுத்தணும், அவர் எந்த பக்கம் போவார்ன்ற ஐடியா இல்லாதனுக்கானதால நேராக நிறுத்தி ஆனால் அழகாக பார்க் பண்ணணும். பார்க்கிங்க்குரிய இடத்துல பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிங்கக்கூடியன்னா ரோடுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், ரோட்டில் போகிற பப்ளிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்க் பண்ணணும் அழகாக. ஓகேவா? சத்தம் முதல் விஷயம் நீங்கள் இங்கே வந்ததும் செய்கிறது. ஸோ அதை செஞ்சுட்டு அப்புறம் முதல்ல வர்றவர் ஹாஸ்டேஜ் இது நெகோஷியேட் பண்ண போவார். ஸோ நெகோஷியேட் பண்ண போகிறப்ப நீங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டுருக்கலாம். நெகோஷியேட் பண்ணுறக்கப்ப இன்னொருத்தர் வந்து கார் செக் பண்ணலாம். நீங்கள் கார் செக் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஓகே, நீங்கள் அதை லெஜிட்டாக செக் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் தூரம் இருந்து செக் பண்ணுறது அது பொருந்தாது சிட்டிக்கு ஏற்றது போல். நீங்கள் கிட்டே போய் செக் பண்ணுறது தெரியணும் ரொபர்ஸுக்கு, அவங்களுக்கு தெரியாத மாதிரி செக் பண்ணக்கூடாது முறை இல்லை. ஓகேவா? இன்கேஸ் அவங்க ரொம்ப அது செக் பண்ண வேணானாங்கன்னா நீங்கள் உங்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா ஓகே, அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். முதல்ல ஒருத்தர் நெகோஷியேட் பண்ணுவார், ரெண்டாவது வர அவர் நீங்கள் காரை செக் பண்ணுங்க. ஒரு டவுட் சார், அது நம்பர் பிளேட்டை வச்சு தனியாக செக் பண்ணி சொல்லலாமா? ஆ, அதையும் செக் பண்ணி சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அது ஒன்று. ஸோ அதுதான் முதல்ல நீங்கள் வந்து. ஸோ முதல்ல வந்ததும் ஹாஸ்டேஜ் ஒருத்தர் உள்ள இருப்பார். அப்புறம் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் உங்கள் விஷுவலுக்கு ஹாஸ்டேஜ் மேலே கன் பாயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? ஹாஸ்டேஜ் மேலே கன் பாயிண்ட் பண்ணலையா, அங்கே ஒருத்தரும் கிட்ட இல்லைன்னா ஹாஸ்டேஜை வெளியிருந்தே கூப்பிட்டு எடுத்துருங்க. ஓகே, ஏன்னா ஹாஸ்டேஜ் மேலே ஒருத்தரும் கன் பாயிண்ட் பண்ணிடலை. ஓகேவா? ஹாஸ்டேஜ் உரிய நமக்கு முக்கியம் சார். இப்போ ஹாஸ்டேஜ் வரலன்னா பேட் ஹாஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஹாஸ்டேஜ் வரலன்னா ஹாஸ்டேஜ் அங்கே இல்லை, எப்படி பேட் ஹாஸ்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அதுதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கன் பாயிண்ட் பண்ணல, கூப்பிட்டு அவங்க வரலன்னா ஹாஸ்டேஜ் கூப்பிட்டும்
அவர் ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து. அவர் இல்லை சார் பயமாக இருக்குது சார் பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்படி ஏதாவது சொன்னார்னா அது மாதிரி, இல்லை சார் நான் வரமாட்டேன்னு சார் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. அவர் இன்கேஸ் வரலன்னா நம்ம திரும்ப கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்கள் நான் சொன்ன நேரம் வரல அப்படின்னதும் அவர் சில காரணம் சொல்லுவார்ல, அது ஓகேன்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பயந்துருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லை அவர் சொன்ன தருமையாக பொருந்தலைன்னா நம்ம அவரை அவரையும் ஆம் ரபரி ஆஃப் ஏதோ பண்ணுறதை போட்டு அவரையும் அனுப்பிடணும். அதுதான் முதல் விஷயம். ஸோ நீங்கள் முதல்ல வந்ததும் பாருங்கள் எத்தனை பேர் பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு, ஒருத்தர் பாயிண்ட் பண்ணதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கட்டாயம் பாயிண்ட் பண்ணணும் அவங்களும், இல்லைன்னா கிட்ட யாராச்சும் இருக்கணும், அதுவும் இல்லைனா நீங்கள் பண்ணுறத பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போனதும் ரொபர்ஸ் கிட்ட கேட்கணும், சார் எத்தனை பேர் இருக்கீங்க அது முதல்ல கேட்கணும், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கணும். ஹாஸ்டேஜ் ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஓகே சார் ஒருத்தர். அப்புறம் ஹாஸ்டேஜ் கிட்ட ஹாஸ்டேஜ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், பேசவானே ரொபர்ஸ் கிட்ட. ரொபர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஹாஸ்டேஜ் கிட்ட பேசணும், அவர் பேரை கேட்கணும். பேரை கேட்டதும் அவர்கிட்ட கேட்கணும் ஏதாச்சும் ஹார்ம் பண்ணாங்களான்னு. ஹார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் பேசிக்காக. அதுக்கப்புறம் அசோல்ட் ஆன சிவிலியன்னு போட்டு அவருக்கு இது பண்ணலாம், புரியுதா? ஸோ அதையும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல அப்படிலாம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் இஎம்எஸுக்கு கால் பண்ணணும். இஎம்எஸுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும். ஸோ அந்த இஎம்எஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொபர்ஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை மாதிரிலாம் பேசுவீங்க. அப்புறம் நீங்கள் ரேடியோவில் சொல்லணும் இதுதான் ஆச்சு, இதுதான் இவங்க நெகோஷியேஷன் அதெல்லாம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே போங்கன்னுவாங்க. இப்போ சொல்லிட்டு சேஸை கண்டினியூ பண்ண தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டேஜ் எடுத்து, ஹாஸ்டேஜுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குல்ல, ஹாஸ்டேஜ் பர்சன் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹாஸ்டேஜ் எடுத்து அவரை ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லி, ஒரு வால் ஃபேஸ் பண்ண சொல்லிவிட்டு அவரை அவர்கிட்ட கட்டாயம் சொல்லணும், சார் உங்கள் சேஃப்டிக்காகவும் என் சேஃப்டிக்காக உங்களை கப் பண்ணிக்கிறேன்னு கப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் ஏதாச்சும் இருக்கா உங்களை சர்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டு சர்ச் பண்ணிவிட்டு, அவர்கிட்ட ஏதாச்சும் இல்லீகல் இருந்தால் அதை எடுத்து அதுக்கான ப்ரொசஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஐடியை கேட்டெடுத்து அவர் ஐடியில் ஐடி பேரை செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் அன்பெய்ட் பில்ஸ் பார்க்கணும். அன்பெய்ட் பில்ஸ் ஒரு லிமிட்டுக்கு மீறி இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஜெயில் டைமும் இருக்குது. ஸோ அந்த ஜெயில் டைமையும் கொடுத்துட்டு நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் ஹாஸ்டேஜுக்கு அன்பெய்ட் ஃபைன்ஸ் இருந்தாலும் அதுவும் ஆமாம் ஆமாம், ஹாஸ்டேஜ் அன்பெய்ட் ஃபைன்ஸ் பார்க்கவே வேணும். அன்பெய்ட் பில்ஸ் பாருங்கள், ஏன்னா ஒரு கிரிமினலை ஈஸியாக பிடிச்சிட்டு போக மாட்டாங்களே, அவ்வளவு நிறைய லிஸ்ட்டில் இருக்கவங்கள ஹாஸ்டேஜாக. ஸோ நீங்கள் அதை கட்டாயம் பார்க்கணும், அவங்களும் பே பண்ணிருக்கணும் டைமுக்கு. ஸோ அது அவங்க தப்பு தான், ஒரு லிமிட்டை தாண்டி இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் அவங்களுக்குரிய ஜெயில் டைமையும் கொடுத்து நம்ம அனுப்பலாம், ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக சினாரியோ நடக்க போகிறது. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் மூணு பேரும் ரெக்ரூட்ஸ், ஓகே? இங்கே நாம் நாலு பேரில் ஒருத்தர் ஹாஸ்டேஜாக இருப்பார், மீதி மூணு பேர் ரொபர்ஸாக இருப்போம். ஸோ நீங்கள் மூணு பேர் என்ன செய்றீங்க, உங்கள் காரை ஒவ்வொரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேவா? ஒவ்வொரு பக்கமாக எடுத்துகிட்டு போங்க, நான் சொன்னதும் வாங்க வந்து. அப்போ நம்ம நீங்கள் ரொபரி சுச்சுவேஷன் அட்டன் பண்ணுறது போல் இங்கே வந்து எல்லாம் பண்ணணும். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, யார் ஹாஸ்டேஜ் எடுக்கிறது, யார் நெகோஷியேட் பண்ண போகிறது, யார் கார் செக் பண்ண போகிறது, இதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகே சார். ம், சரி. நீங்கள் இப்போ உங்கள் கார் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம், ஐ மீன் தூரம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போங்க, ஓகே? ஓ மை காட், அது சும்மா விழுறேன், நான் என்ன பண்றது, பரவாயில்ல, யாரும் பார்க்கல, இல்ல யாரும் பார்க்கல, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன் விழுறீங்க? கரெக்ட் இல்ல. சரி அப்ப சீக்கிரமா இவரு பண்ணி அனுப்புங்க. யாரு ஆசி? நம்ம ஆசி, நம்ம ஆசி. சரி வாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க, அதான் வண்டியை கொஞ்சம் தூரமா எடுத்துட்டு போயிட்டு நான் சொன்னதை வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க தான் சொல்லிட்டீங்களே போனா ஓகே. காப்பாத்துக்க, ஹெல்மெட் இருக்கா? ஐயோ சார் அடிக்கறாங்க சார். ஸ்லாஷ் கே போடு. இல்ல இல்ல சொல்றதுக்கு இல்ல. ஸ்லாஷ் வாட் தி ஃபஸ், வாட் தி ஃபஸ். இதுல வந்து சார்ல ஸ்லாஷ் கே வா, ஸ்லாஷ் கே போடு. ஓ ஓகே ஓகே. டேய் செக் பண்ணும் போது நீங்க கூட செக் பண்ணுங்க. ஸ்லாஷ் கே வா, நல்லா இருக்கு இது, நல்லா இருக்கு இது. ரெண்டு ஹாஸ்டேஜ், ரெண்டு ஹாஸ்டேஜ் வாளே. ஹலோ சார், அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஓ மை காட். சார் நான் என்ன சொல்லல, நீங்க கார்லயே வாங்க போயிட்டு.
கார்ல வாங்கல சொன்னதுக்கு அப்புறம் வாங்க ஐயோ இவ்வளவு யோசிக்கிறோம் ராதியா சார் எனக்கு ரேடியோ கட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஒரு ராபர் கார் ஒன்னு நிறுத்தி வைங்க எரிமலை ராபர் எப்படி நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு கார் நிறுத்தி வச்சிருங்க ராபர்ட் நீங்க போங்க சார் அங்க தூரத்துல இருக்குது யாரு அதுதான் எரிமலை அப்படி ஒரு கன் எடுத்துட்டாங்க பம்ப் இல்லனா ஏஆர் ஓகே அப்ப பாபி நீங்க கேஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா நான் வந்து இது பண்ணவா ஓகே ரெண்டு ஹாஸ் எப்படி 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 இது பண்றாங்கன்னு பாப்போம் நான் ஹாஸ்டேஜ் ரிசீவ் பண்ணிக்கிறேன் انا மூளையில கரெக்ட் இல்ல எப்போ கட் ஆகும்னு தெரியல ஓகே ஃபைன் சேஸ் கண்டினியூ பண்ணுங்க அவர் ஏன் வண்டி எடுத்துட்டு இருக்காரு சரி ரிப்பேர் பண்ணிரலாம் வந்து என்ன யா குப்பை குப்பை எல்லாம் உள்ள தள்ளிட்டு வந்திருக்கீங்க ரெடியா நானே Dress கழட்டிடுவா வர சொல்லுங்க வர சொல்லுங்க வேணா வேணா வர சொல்லுங்க பார்க்க முடியாது கம்முன்றீங்க வாங்க வாங்க சார் அங்க பாருங்க சீஃப் நெஞ்சில ஆட்டின்னு போட்டிருக்கான் சீஃப் நான் எல்லாரும் ப்ரொஃபஷனல் இருக்கு ரவுடி சார் நான் அவர் குரங்கு மாஸ்க் எல்லாம் வெச்சிருக்காரு என்னலாம் நடந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன மாதிரி என்னல மாஸ்கே இல்ல ஹெல்மெட் போடு ஹெல்மெட்டா இல்ல பார்ல ஹெல்மெட் ஓமே சார் சார் காப்பாத்துங்க சார் ஐயோ சார் சார் காப்பாத்துங்க சார் பயப்படாதீங்க ஐயோ ஓ மை காட் சார் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க நாங்க ரெண்டு ராபர்ஸ் ரெண்டு ஹாஸ்டேஜ் சார் ஓகே சார் ஒரே நிமிஷம் சார் ஓகே ஹாஸ்டேஜ் சாரி ராபர்ஸ் ஹாஸ்டேஜ் கிட்ட பேசிக்கலாமா பேசிக்கோங்க ஓகே சார் உங்க ரெண்டு பேரோட பேர் சார் ராமு ராமுவா பாபி பாபி தானே பாபி ஆ நான் பாபி நீங்க நீங்க ரேடியோல சொல்லலையா நீங்க வந்துட்டீங்க நீங்க 10 2 சொன்னீங்களானே ஓ சாரி 10 2 சொல்லல நீங்க ஒருத்தர் ரெஸ்பான்ட் பண்ணவே இல்ல 10 இது இது பண்றீங்க 1081 க்கு ரெஸ்பான்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க ஐ மீன் 1090 ஓ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ரேடியோல பேசணும் அதெல்லாம் ஓகே 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 சார் பாபி 10 2 10 2 அவங்க பேசுறது வண்டி பத்து தசம் ஒன்று அவங்க வேறு என்ன தெரியுமா இந்த பாருங்க அங்கே தந்த பேசுலாம் நமக்கு கேட்குது அவர் கார் செக் போன போனார் அவர் ரேடியோவில் சொல்கிறாரு அது எங்களுக்கு கேட்குது நீங்கள் அதுக்கு ஏதாவது சொல்லணும் 10.1 பாபி போயிட்டாரா என்ன ஏன்னா ஈமிக்குதுல பாபி இருக்காரு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா அவர் வந்துருவார் ரெடியா ம் சரி 1.1 போக முடியல 10.1 சார் ரெடியா சார் நீங்கள் 10 சார் அவர் போயிட்டார் போல அவ்வளோதான் பாபி போயிட்டார் போல சரி உள்ளே வந்துட்டேன் சரி காப்பாத்துங்க சார் ஓகேவா சீக்கிரம் காப்பாத்துங்க சார் பயமா இருக்கு சார் உங்களை ஏதாவது துன்புறுத்தினாங்களா ஆமாம் சார் செருவரத்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க செருப்பால் அடிச்சாங்களா நெக்ஸ்ட் சார் கேட்கல இல்லை சார் இல்லை சார் ஒன்றும் பண்ணலை சார் சார் ஓகே சார் சார் உங்கள் டிமாண்ட் சொல்லுங்க சார் சார் புரியல சார் கண்டிப்பா சார் வேற சார் ஆணிய போட்டு பஞ்சராக்கி விட்டுறாதீங்க வேற என்ன சார் வேற எதுவும்
கண்டிப்பா சார் நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டோம். நீங்க அதே பண்ணுங்க, அவர் பண்ணது அவர் திரும்ப டென்ட் சொல்லிட்டு வருவாரு, எல்லாம் அவர் திரும்ப டென்ட் சொல்லிட்டு வருவாரு. சுட்டு பிடிச்சிடலாம், அவர் தானே முதல்ல வராரு பாருங்க, சுட்டு பிடிச்சிருவாங்க போட்டு தள்ளிடுவாங்க. சுட்டு பிடிக்கிறாரு நினைக்கிறேன் ஹலோ கேக்குது சார், சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ரெண்டு ஆர்டர் குடிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும் சார், அப்பதான் ஆர்டர் சொல்றேன். வெஹிக்கிள் சொல்றீங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு இங்க தான் வேணும், ஆர்டர் ஸ்டேஜ் இருக்கார்ல இங்க, எனக்கு இங்க தான் சார். காப்பாத்துங்க சார், நான் கொண்டாந்து அண்ணா நிக்குது பாருங்க, எங்க கார் அதுக்குள்ள போட்டுருங்க, நாங்க எடுத்துட்டு போயிருவோம். அப்படியா சார், இருங்க எங்க ஆளு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறேன் எடுத்துட்டு வருவாரு. ஹலோ என்ன சொல்றாங்க சொல்லுங்க, என்ன பண்ற பண்றது மாதிரி பண்ணுங்க, 4 லட்சம் எல்லாம் கேக்காதீங்க, சும்மா சும்மா என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். நீங்க கிளிய பதான கேட்டா இருக்க டிபி ஏரியால சார், பெரிய ஆபீஸ் யாரும் இல்ல சரி, அதனால பேங்க்ல இந்த இது முடிச்சுட்டு பெரிய ஆபீசர் இருக்கும்போது, பெரிய ஆபீசர் இருக்கும்போது வாங்க, வரும்போது நாங்க குடுத்துறோம். நீங்க அப்ப மொக்க ஆபீசரா? சொல்லுங்க சார், நானும் பெத்த ஆபீசர் தான் சார், ஆபீசர் தான் காசு எடுத்து கொடுக்க சார், பெத்த ஆபீசரா? சரி ஓகே சார், பாருங்க சொல்லுங்க உங்க டிமாண்ட் சொல்லுங்க சார. டிமாண்ட் சார், நோ ஸ்பைக்ஸ், நோ சாப்பர்ஸ், ஓகே ஓகேங்களா, எங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் பிட் டைம் வேணும், சரிங்களா? ஓகே, வேற என்ன, வேற எதனா கேட்க வேண்டியது இருக்கா மிஸ்டர்? பேர் ஏதாவது எதனா வைக்கோம், ஜிபி முத்து இல்லையா? ஓகே ஓகே, ஹாஸ்டேஜ் ரெண்டு பேர் கேக்க தான் நான் பேசிக்கலாம், ஹாஸ்டேஜ் கிட்ட சொல்லுங்க சார், காப்பாத்துங்க சார், சீக்கிரம் சார். சார் என் பேரு ரொம்ப நடிகரானே, உங்க பேரு சார்? சார் மார்க் அந்தனி சார், சாரி சார், அது வந்து என் மைண்ட் வைஸ் சார், சுற்றுவேன் மைண்ட் வைஸ் சொல்லிட்டு வெளிய கேக்க அவன சுற்றுவேன். ஏதாவது சாம் பண்ணங்களா இவங்க ரெண்டு பேர்? இல்ல சார், டிகிரி ஏறி மிதிச்சாங்க சார். என்ன சார் பண்ணாங்க? ஒண்ணு இல்ல சார், ஏறி மிதிச்சாங்க. ஏறி மிதிச்சாங்க, உங்களுக்கு எமர்ஜென்சி வேணுமா? ஆமா சார், அவருக்கு எமர்ஜென்சி தான், வருது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, சீக்கிரம் டாய்லெட் கூட்டி போங்க அவரை. சரி ஓகே, 1 செகண்ட் இருங்க. ஆ சார், டிமாண்ட் சொல்லிருக்காங்க இது மாதிரி சாப்பிட வர கூடாது. ஓகே சோப்பர் வர கூட சொன்னியால எல்லாம் ஓகே சொல்லிட்டீங்களா? சொன்னா ஓகே சொல்லியாச்சு சார். ஓகே, அங்க நீங்க வேற என்ன ரேடியோல இருக்கீங்களோ? 10.1 சரிங்க, போலாம், ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, சாப்பர்லாம் வரல பாருங்க, 10.1 வரலாமே, வர முடியுது, 10.1 ஆ ஆ ஓகே சார், சார் வேற ஒரு பெட் ஆபீசர் வந்திருக்காரு, அவர் அப்படியே வர மணிக்கு வைங்க, அவர் இங்க வர கூடாது. சரி, எனக்கு வந்து டிமாண்ட், இன்னொரு டிமாண்ட், எங்களை வந்து ஒரு கார் தான் சேஸ் பண்ணோம். ம், ஓகே சார், இங்கே எங்கள் ஐசிஐடிக்கே ரெண்டு கார் இருக்கு சார், அந்த காரில் வந்துட்டு ரெண்டு பேரால் போக முடியாது சொல்லிடுங்க சார். ஒருத்தர் தான் சார் எங்களை இது பண்ணோம், 3 ஆஃபீஸர் இருக்கீங்க சார், எங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் தான் எங்களை தோர்த்தணும், எங்களை தோர்த்தணும். வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா சார்? ஹாஸ்டேஜ், நோ நோ, சிட் டவுன், சிட் டவுன், அவங்களுக்கு ஒரு
சபார்ஸ் உட்றீங்க இதோ ஓகே சொல்லிருங்க நம்ம பாத்துக்கலாம் அஞ்சு பொண்டாட்டி இருக்கு எனக்கு சார் என்ன சார் சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுங்க நீங்க பாத்துக்கலாமா என்ன சார் பாத்துப்பீங்க சார் அவ்வளோ சத்தமா கேக்குது அவ்வளோ சத்தமா கேக்குதாவா சார் அவர் பக்கத்துலயே வந்து பேசுறாரு சார் தெரியும் சார் நான் வெளிய வரலாமா ஆ வரலாம் சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா சேஸ்க்கு என்னடா யாருமே ஆல் ஸ்டேஜ் வாங்க வரல இதுல சேஸ்லாம் போகாதீங்க நெட் பண்ணுங்க வேற ரெடியில தான இருக்கேன் பாஸ்டே ரிசீவ் பண்ணி அவங்க இல்ல வேற யாஸ் ஜெஜ் ஏந்திரி இருந்து இருக்கணுமா ஏந்திரல ஐயோ இல்ல கல்ல இருக்கதுல சுற்ற போறேன் தலையில சுற்ற போறேன் ஓகே அவங்க வெல்ல வராங்க ஆஸ் இவங்க ப்ராபஸ் வெல்ல வராங்க சார் ரெண்டு பேரும் இங்க நில்லுங்க சார் கை தூக்குங்க செவத்த பார்த்து நில்லுங்க சார் உங்க நல்லதாக்கும் என் நல்லதுக்காகவும் நான் வந்து உங்களுக்கு கஃப் பண்றேன் ஆனா கவ ஆக்சஸ் இல்லாதனால அப்படி நில்லுங்க சார் அப்டியூட்டி ஓகே சார் ஓகே சரி கஃப் பண்ணிட்டீங்க சொல்லுங்க சார் செய்யுங்க இப்போ செய்யுங்க எதுக்கு சார் கஃப் பண்ணீங்க காப்பாத்துங்க சார் இருங்க இருங்க உங்க ஐடி மட்டும் செக் பண்ணிக்கிறேன் நான் ஓகே சார் நான் தரவா சார் நீங்க எதுக்கு சார் செக் பண்றீங்க பாக்கெட்ல இருக்கு சார் ஐடி காமிங்க சார் வந்துச்சா சார் நீங்க எனக்கு காட்டிட்டீங்க ஆப்ஸ் இருங்க உள்ள எத்தனை உள்ள எத்தனை ரோபோஸ் இருக்கான்னு கேட்கல ரெண்டு ஹாஸ்டேஜ் தானே இருக்காங்க இன்னும் வேற எக்ஸ்ட்ராவா ஹாஸ்டேஜ் இருக்காங்களான்னு கேட்கல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க எடுக்கல சார் ரெண்டு ஹாஸ்டேஜ் இருக்காங்க நான் சொன்னேன் அது நீங்க சொன்னீங்க பட் உங்களுக்கு கண்ணு தெரியாம பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தானே இன்னும் ரெண்டு பேர் உள்ள வந்ததும் நீங்க கேட்கணும் எத்தனை ஹாஸ்டேஜ் இருக்காங்க எத்தனை ரோபோஸ் இருக்காங்க எல்லாம் கண்ணுக்கு தெரு இருக்க மாட்டாங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம் இப்போ பேங்க்ல என்ன பண்ணுவீங்க பெரிய பேங்க்ல அப்புறம் நீங்கள் இஎம்எஸ்க்கு கால் பண்ணல ரெண்டு பேரும் ஏன் கால் பண்ணலை சார் இப்போ கூப்பிட்டா வந்துட மாட்டாங்க அதான் சார் இல்லை இல்லை நீங்கள் ரேடியோவில் சொல்லலாம்ல நீங்கள் இப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் ரேடியோ நீங்கள் ஏதாச்சும் இதில் பிஸியில் இருக்கீங்கன்னா ரேடியோ கிட்ட சொல்லுங்கள் ரேடியோவில் சொல்லுங்கள் இப்படி தான் எனக்கு இஎம்எஸ்ஸை கூப்பிட்றீங்க யாராச்சும் ஃப்ரீயாக இருக்கவங்கன்னா அப்போ யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்துடுச்சு 10:33 எப்போவுமே ஞாபகம் சரி ஸோ நிறைய தப்பு இருக்குது ஸோ திரும்ப சொல்கிறேன் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க கடைசி அசஸ்மெண்ட்டில் எல்லாம் பார்ப்பேன் நான் தரவாக பார்ப்பேன் தரவாக செய்யணும் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் எங்கே போகலாம் இருங்க நான் மேப் பார்க்குறேன் சார் போன டெஸ்ட்ல நாங்க பாஸ் ஆஃப் இல்ல சார் ஃபெயில் அத நீ விஸ்பர் போடணும்ல விஸ்பர் சார் அது எப்படி சார் எவ்வளவு தூரத்துல பேசினாலும் கேக்குது இல்ல நீங்க விஸ்பர் போட்டா கேக்காது விஸ்பர் போட்டா கேக்காது நெகோசியேட் பண்றவங்க மட்டும் தான் நார்மல்ல இல்ல ஷார்ட் போடணும் ஓ சார் இல்ல சார் நான் ரேடியோல ஒரு ரேடியோல பேசினாலும் விஸ்பர் போட்டு பேசுறேன் நீங்க வேணல போட்டாலும் கேக்குவாங்க என்னது ஓகே சரி ஆப் போட்டு வந்துருங்க சென்டிஷஸ் தெரியுங்களா ஓகே Oh my god. Airport தான? ஆமா. ஏர்போர்ட்னா அந்த இது ரன்வே. அதாதா சென்டிஷஸ். ஓடு தான.
என்ன வண்டியா இது சார்? இது அங்கங்க கா கவுண்ட் கிடக்கு சார். இந்த மாதிரி பின்னாடி வரதா? அது ஓகே, இது ஒன்றும் பண்ண முடியாது. சடனாவா பிரேக் போடுவையா? சார் வண்டி எல்லாம் பறக்குது. இறங்குங்க. ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம் இருக்கு. வேணாம் வேணாம், பிரச்சனை இல்லை, விடுங்க, இறங்க கொஞ்சம். ஆ ஓகே. தீஞ்சு பேருக்கு வண்டி வண்டி காலையில் விட்டுட்டேன். ஓடு, ஒருத்தர் ஓடணும். ஹாய் பாவனா, ஹாய். ஓகே வாங்க. ரெண்டு ரெக்ரூட்டா? இங்கே அடுத்தவர் இங்கே டவுனி. டான்டே ஒரு வாட்டி ஆல்ட் அமுத்திட்டு இறங்கிடுங்க. ஐயோ அதை காணுமையா? டவுனி உங்க ஆல்ட் அமுத்தி உங்கள் கையை நீங்கள் ரேடியோலே வச்சுருக்கீங்க. ஒரு ஓ டவுனி உங்கள் காலில் சிலந்தி. இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ என்னதுன்னா அங்கே இருக்கல காரு. ஸோ இது ஃபிசிக்கல் ட்ரைனிங். உங்கள் ஃபிசிக்கல் லெவல் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ட்ரைனிங். ஓகேவா? முதல்ல ரன்னிங், அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த காரு மட்டும் ஒரு அஞ்சு தடவை போயிட்டு போயிட்டு வாங்க. போங்க, ரன் ரன். ரோபர்ட்டும் ஓகே, எல்லாம் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்ப் பண்ணாதீங்க. ஜம்ப் பண்ணாம ஓடணும். ஓகே ஓகே, ஜஸ்ட் செக்கிங் சார், ஸ்பீடு கரெக்டா இருக்கா? தெரியாம கேங்ஸ்டர் வாக்கு. 5 ரவுண்ட், 1 ரவுண்டா? ஃபாஸ்டா ஓடுறீங்க, எப்படியா? கோகைன் போட்டார். என்ன ஒருத்தருக்கு மூச்சு வாங்குதோ இல்ல, சும்மா ஓட்டுறீங்க? அதெல்லாம் பிட்டு பாடி. இன்னும் 20 ரவுண்ட் கூட ஓடுவேன். 30 ரவுண்ட் ஆகுதா எனக்கு மூச்சு வாங்கணும். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஓடுவாங்க சார். ஜீவே அவ்வளவுதான். இதுக்குலாம் மூச்சே வாங்காது தெரியும்ல? ஓடி வராரு, ஓடி வராங்க. ஓகே 5 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டான்பி. சரி ஃபர்ஸ்ட் அவர் ஃபாஸ்டா ஓடுவார் அநியாயத்துக்கு. சீஃப் இதெல்லாம் பண்ண கூடாது, தப்பு. சீட்டிங் 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 சீஃப். நான் என்னயா சீட் பண்றேன்? நான் ஓடிட்டு இருக்கேன். அதுதான்யா சீட் சார். அந்த சீஃப் சீட்டிங் இது வேற மாதிரி. சீஃப் அது ஆஃப் பண்ணி நல்லா இருக்கும் சீஃப். ஆமா சார், அது ஸ்டாமினா கம்மியா போற மாதிரி ஆச்சுன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சீஃப். என்ன நிக்கு இவ்வளவு கம்மியா? ஓ மை காட். சரி கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெடியா இருக்கேன் சார். சரி நானும் அந்த காலத்துல இருந்து. எப்படி அடுத்தது வாங்க?
இந்த லைனுக்கு வாங்க. இந்த லைன் சோ தாத்தா ஸ்பின்னிங் பண்றாரு. ஏய் எரிமலை இந்த லைன் இந்த பின்னாடி லைன். அண்ணன் சட்டை கழுத்தி பார்த்தது இல்ல. புஷப்பா. ம். லெட்ஸ் டு திஸ் நவ. போங்க. தந்தே லைனுக்கு போங்க. ஓகே. புஷ்அப்ஸ் சிட்அப்ஸ் இல்ல புஷ்அப்ஸ். ஆ ஓகே. 1 2 50 50 50 இதுக்கு எல்ல வசதி இல்ல. 5 6 7 ஏ அடிங்க தந்தே 1000 எல்ல வசதி இல்ல. 1 11 என்னங்க என்னங்க பாட்டி புஷ்அப்ல 15 15 சார் புஷ்அப் ஸ்பெல்லிங் தெரியல சார் ஒருத்தருக்கு 17 18 30 31 20 2 செத்துட்டாருங்க நிக்கிருக்கு தெரிஞ்சிருக்கிறது சாம்பியன் இருக்கு தெரிஞ்சு விட்டுட்டுமா ஐயா தான் செத்துட்டாரு பாவம் நல்லா காத்திருக்கிற திருக்கி சொன்னா மூச்சு குடுக்குறேன்ல அது நீ வாயோட வாயா வச்சு குடுக்கல சரி அடுத்தது என்ன இருக்கு சிட்அப்ஸ் போங்க சிட்அப்ஸ் இந்த மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் பாத்தீங்களா இல்லையா சீஃப் இதுனே செட்டப் அது என்னது செட்டப் இது இது ஏர்லயே தொங்குறது அது என்ன சார் அது என்ன சீஃப் அது அது இன்னொரு இடத்துக்கு போயிடு பண்ணலாம் டண்டனகா செட்டப்ஸ் பண்ணுங்க செட்டப்ஸ் இளை எரிமலை கப்பே ஆத்துங்க அப்பதான் ஆப் சக்சஸ் எப்படி பண்றது எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வேணும்ல எரிமலை உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் இல்ல ஃபேமிலி பேக் தான் இருக்கு பண்ணுங்க இது கராத்தே பிராக்டீஸ் ஆ சரி இப்போ நிக் எல்லாத்துக்கும் கராட்டி சொல்லி தர போறாரு நிக் வாங்க சரி நிக் சொல்லி தாங்க எப்படி பண்றது அடுத்தது கால் உதவணுமா ஐயோ கால் எப்படியா தூக்குறது கால் எப்படி தூக்குவ கால் எப்படி தூக்குறது ப்ளீஸ் லாஜி கராத்தேன் போறேன் சார் கால் தூக்கிடுவா அம்மா யோ அடுத்து நான் சொல்லி தரேன் ஆ ஃப்ளெக்சிபிள் யோகா நான் சொல்லி தரேன்ல யாரு அவன் பைக் ஓ சியூ ஓ நைஸ் சார் பேர் ஏதோ பைக் வருது பனி சார் பனி அடுத்து எப்படி என்னது வாந்திடுதா ஆ கேக்குதா ம் உங்க வந்து இப்ப வந்து இது பண்றதுக்கு வந்து கையில ஃப்ரீயா இருக்கணும் உங்க பாடிய காட்டணும் T/C flex போடுங்க இப்படியா சார் கை வச்சுக்கணும் ஆ அப்படி வெச்சிட்டு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்லாம் பாருங்க சைடா எல்லாம் கை கால் எல்லாம் flex ஆனதுக்கு அப்புறம் சரி ஃப்ரெஷ் ஆகுது ஆ போடுங்க கால் கால் எல்லாம் எடுத்துக்கணும் நல்லா ரெடியா எரிமலை சரி அவர் சவுண்டோட வரணுமா திரும்ப திரும்ப எத்தனை தடவை செய்யணும் அப்படி எப்படி பழகும் எப்படி சவுண்டோட பண்ணணுமா நீங்க சவுண்ட் திரும்ப சொல்லுங்க இல்ல இருங்க அவர் அவர் சவுண்ட் 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 சொல்லுங்க திரும்ப டான் நினைக்கிறேன்
கராட்டே அவர் அவர் கராட்டே மாஸ்டர் கேட்டுங்க. கண்டிப்பா 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 அம்மா. ஓகே திருப்பி பண்ணுங்க. ஒருத்தர பண்ணுங்க அப்புறம். இல்ல புக்கற புக்கல பின்னாடி போற போதுல இதே பாண்டி கிழிஞ்சிருச்சு பாருல. இவர் சவுண்ட் சரியா சொல்லி கொடுங்க. ஆமா கூல். ஆ சொல்லுங்க சார். சாரி ஆப் சிஜி கரெக்ட்டா பண்ணுங்க. ஓ யா ஹா ஹூ யா ஹூ. இது ஆ சார் சார் சார். குங்கு வந்துருச்சு சார். எனக்கு தெரிஞ்சது குங்கு தான் சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு மணி எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க சார். இருக்கு சார் எப்படி சவுண்ட் வரணும் அந்த திரும்ப சவுண்ட் போடுங்க இப்ப பாருங்க. சொல்லுங்க எப்படி சவுண்ட். சத்தம் வரல சத்தம் மட்டும் வரல. டான்டே டான்டே நீங்க பேசுறது கேக்கல கேக்கல விஸ்பர் போட்டு பேசுறாரு. டேய் யாரோங்க ஷேக் பண்றாங்க பாருங்க பாடியா. இப்படி பண்ணீங்கன்னா உங்க பாடி ஃபிட்டா இருக்கும். அப்படிதான் ஃபிட் சார். சரி டான்டே விட்டு அந்த பக்கம் அவரு அவர் எடுங்க. அவர் யாரு நிக்கா நிக்கல இவர். இப்படி கையறிங்க எல்லாரும். ஐ மீன் ஏய் இப்படி ஏய் மூவ் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். ஹாய் சூப்பர் கேர்ள். ஹாய் டிப் யார வெயிட் பண்ணுங்க. சத்தத்தோட சத்தத்தோட பண்ணணும். சத்தத்தோட வாவ் வாவ் சைனா கார மாதிரி பண்றா டேய் வாத்தியா இல்லையா. எரிமலை எரிமலை இருங்க அவர் பண்ணட்டும். எரிமலை நீங்க பண்ணுங்க. எரிமலை சத்தத்தோட பண்ணணும். எது சார் எரிமலை பண்ணுங்க நீங்க. டான் டான் சொல்லுங்க சார். நான் பாத்துக்கோங்க சார். எல்லாரும் பாத்துக்கோங்களே. எஸ் எஸ் எரிமலை நீங்க பண்ணுங்க பாப்போம். எரிமலை பண்ணுங்க. ஐயா எனக்கு அப்படிதான் வரும் சார். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேட்ல ஒரு சொன்னீங்க பண்ணுங்க சரி கொஞ்சம் பரவாயில்ல. ரோபர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க ராபர்ட். ஒரு எனர்ஜி இருக்கணும் யார். நீங்க இப்ப பிசிக்கல் ட்ரைனிங்ல இருக்கீங்க. உங்க மனசுக்கு எடுத்து சொன்னோம் நீங்க இருக்கிறது பிசிக்கல் ட்ரைனிங். அந்த வெளியே வரணும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். என்ன வீட்டை விட்டு தப்பி நிக்க இங்க வாங்க எல்லா எக்சர்சைஸும் சொல்லி கொடுங்க. இப்ப பண்ணீங்களே ஒரு எக்சர்சைஸ் சரி. எப்படி சரி மைக் மைக்ல பறவை மாதிரி பறந்தீங்க. சரி ஓகே டந்தே அது எப்படி மகிழ்ச்சி.
1 hour of training போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 15 minutes வச்சு பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லையா வண்டியில ஏறணும் எரிமலைக்கு பிடிச்சிச்சு நினைக்கிறேன் எடுத்து விடுறேன் லேசா பிடிச்சல ஓகே திரிச்சா முதுகு பிடிச்சிச்சு நினைக்கிறேன் அதேதான் ஓகே வயசாயிருச்சு எல்லாம் வார்ம் டவுன் ஆகிக்கோங்க வார்ம் டவுன் ஆகுறது எப்படி தெரியுமா அது இப்படிதான் ஐய் கூல் டவுன் அப்படி இல்ல இல்ல வார்ம் டவுன் இல்லையா இது வார்ம் டவுனா வார்ம் டவுனா என்ன அது கை காலெல்லாம் நல்லா உதறிக்கணும் அதுதான் இங்க பாருங்க இங்க பாருங்க ஏதோ உதற வர்றனே நீங்க ஏதோ உதற விட்டுறீங்களோ இப்படி படுத்தாலே போதும் எனக்கு எல்லாமே சில்லு இல்ல அது ஏன்னா ஒரு வார்ம் டவுன் பண்றதுக்கு காரணம் இங்க வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் போய் தூங்கினீங்கன்னா கால் கையெல்லாம் கிராம்ப் வரும் அது இதெல்லாம் நடக்கும் அதுக்குதான் வார்ம் டவுன் பண்றது உங்க கால் கையெல்லாம் ரிலாக்ஸ் இது ஓகே அது ஓகே முடிஞ்சு நாளைய ட்ரெயினிங்ல சந்திக்கலாம் மெசேஜ் போட்டுருங்க இமெயில் போட்டாச்சு பார்க்க மாட்டாங்களா நாளைக்கு என்ன ட்ரெய்னிங் நாளைக்கு ஃபயர் ஆர்ம் ட்ரெய்னிங்கும் பேப்பர் வர்க்ஸ் ஃபயர் ஆர்ம் என்ன சுட வைக்கணுமா ஆமா ஷூட்டிங் ட்ரெய்னிங் அது அது நான் பாத்துக்கறேன் டைம் டைம் நாளைக்கு 9 க்கு ஓகேவா இப்படி நாம ஒவ்வொரு வீக்கும் ஒரு பேட்ச் எடுப்போம் பேட்ச் எடுத்துட்டு ஒரு டே ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டுட்டு ஓகே இப்படி பண்ணு தந்தே கேக்குதா நத்திங் பட் சீரியஸ் ஆர் serious everything is serious serious here brother by the way ada innoru uravar iruka stream panna what the fuck seriously sari ellarum vandu on duty podunga poor chief off duty la dhaan irukinge na adhe kalam vandha okay no worries பேசுறது ஒண்ணுமே கேட்கல சார் வெயிட் கைஸ் வேற ஏதாச்சும் ரோல் ப்ளே பண்ணுவோமான்னு பார்த்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹலோ
அதுல கியூ give me a second. Mabay sila, sumabay sila dun sa pagka-start. Uy! What the heck? Import mandingla? Anam. சார் ஜானிக்கு வந்திருக்காங்க ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ரொம்ப சீரியஸா அந்த நோட்டீஸ் புல்ல உங்க மணிக்கு வந்துருச்சு எத்தனை என்ன டைம் பட்டுருந்துச்சு 9 pm 9 ஆ 6 pm 8 இருந்தானே போட்டுருக்கு 8 நோட்டீஸ் புல்ல இன்னைக்கு லேட்ல 9 இல்ல 8 தான் போட்டுருந்துச்சு நாளைக்கு இத பார்த்து வந்துட்டாங்க நினைக்கிறேன் உனக்கு என்ன தேதினு தெரியுமா இன்னைக்கு 6th தானே இன்னைக்கு 7th ஆ 7th ஜூன் சார் வாட் தி ஃபக் இன்னைக்கு 7 ஓ மை காட் அந்த கன்ஃபியூஷன்ல தான் பாசிட்டிவ் இருக்கு மை பேட் பேட் 6 7 மாத்தி போட்டீங்க நினைக்கிற நான் தான் மாத்தி போட்டேன் பரவாயில்ல இல்லை பட் அதில் என்னதுன்னா நான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் வீட்டுக்குன்னு போட்டிருக்கேன்னா ஓகே சரி அம்மா நீ போய் இந்த வெஸ்ட்டில் போட்டுக்கம்மா உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்துருச்சா இருக்கும் சரி நீங்க பேட்டர்ன் பண்ணுங்க இன்ஸ்பெக்டருக்கு இதுலயே ஆக்சஸ் தராதா இதுல எஸ்யூவி நம்ம கராஜ்ல வெஹிக்கிள் ஷாப் வரும் வரும் எனக்கு அந்த இது சார்ஜரும் இது மட்டும் தான் வருது சரி நீங்க இருங்க நான் வரேன் நான் மண்டல சின்ன வரேன் வாட் தி ஃபஸ்ட் நான் டேட் டைம் மாத்தி டேட் மாத்தி போட்டு Anyways, my bad. 7 drop it down. Off CG 10-7. 4. Hi, is ASCK. Hi, bro. Welcome to the stream. வீட்டுக்கு வந்தது லேட்டா? Wait, guys. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பசிக்குது. அப்படியா? ஆமா ஆமா. அது டேட்டம் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வேற ஒண்ணு இல்ல. Oh my god. எரிமலை இருக்காரா ஜானகியும் போங்க பெட்ரோலிங் பாத்துக்கோங்க அந்த ஓகே சார் ம் 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 ம
hundreds of ships as you fight, explore, and trade across a vast universe. இல்ல யாரல இருக்கா கான்ஸ்டபிள் ஜானகி டிவி இருக்கு சரி பாரு யாரல வாழ்க்கை போடும் அடடா எல்லாம் பிரதர் ஜானகி ஜானகி ஒண்ணே இல்லம்மா வேற ரெண்டு பேர் யாருன்னு கேட்டேன் அனுச்சி போ பிளிப் ஆன் பண்ணுங்க ஸ்லாஷ் டியூட்டி பாட்டு முடியாம தான் வந்துட்டேனா ஓ மை காட் சீரியஸ்லி எனிவேஸ் கைஸ் யூ கைஸ் நோ ரொட்டி ஹா ரொட்டி ரொட்டி ரொட்டினா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏதோ சொல்லுவீங்க எனக்கு ரெண்டு பிளிப்பு தான் காட்டுது
என்னொருத்தர் யாரு பிளிப் ஆன் பண்ணுங்க ஒரே பிளிப்ல ரெண்டு பிளிப் காமிக்கும் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் ஓகே என்ன தெரியுமா யாரு நட் பராட்டா நீங்க அங்க இருங்க வந்தாரு அவருக்கு என்ன செய்ய தெரியுமா சிப் கேக்குதா இந்தியா ரொட்டி தெரியுமா சரி ஓகே சொல்லுங்க கேக்குது எனக்கு இன்ஸ்பெக்டர் இருந்துச்சு இப்போ சப் இன்ஸ்பெக்டரா மாறி இருக்கு சப்பாத்தி அதான் வைக்கோ பையன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு என்ன ப்ரொமோஷன் ஜி ஏஎஸ்பியா ஆமா ஓகே சப்பாத்தி சப்பாத்தி அதில் யூனோ பானி பானியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வாய்கள் போட்டு வாய்களை போட்டு நல்லா இருக்கு ரசம் ரசமா இனிப்புனா ரசமா ரசம்ன்றது இனிப்பாக இருக்கும் எனக்கு தெரியல இதோ பானி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இனிப்பா பண்ணட்டுமா சீ பண்ணுங்க பண்ணுங்க ஓ தேங்க்ஸ் நல்லா இனிப்பா இருக்கு ம் கும்ததா நீருந்தா பானி மீன்ஸ் ரசமா ரசம் இனிப்பாவா இருக்கும் சரி கேக்குதா சரி அப்படியே இருங்க நான் வரேன் மார்க் அந்தனி டூயிங் எ ரெகுலர் டிராஃபிக் ஸ்டாப் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் சார் உங்க பேரு சொல்லுங்க உங்க பேரு உங்க ஐடி பாப்போமா தாங்க சார் கொஞ்சம் தொடங்க என்ன அவசரம் என்ன சார் போல கண்ட்ரோல் மீறிய போல
அது வந்து ஒரு ஃபன்னுக்கு அப்படியே பண்ணிட்டேன். ஓகே சரி ஓகே லாஸ்ட் வார்னிங்கா அப்போ திரும்ப பார்த்து என்ன பண்ணுவேன் திரும்ப பார்த்தா ஃபைன் போடு. ஓகே போங்க. உங்கள் பேர் மார்க் மார்க் ஆந்தனி. ப்ளஸ் முன்னாடியே போயிட்டான். ஜானகி மேடம் எங்க இருக்கீங்க? நான் குரூப் சிட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் பீடில இருக்கேன். ஏச்சிருக்கதா இருக்கு இதா இருக்கு என்ன லவ் பார்ட்டாக போயிட்டுருக்கு அதே கைஸ் ஃபேஸ் கேம் இருந்தால் என் ரொட்டியை காட்டியிருப்பேன் ஜானு பீடிக்குவாங்க அதுக்கு அபிராம் உதயகுமார் ஹாய் ஹாய் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹாய் ஃப்ரம் கேண்டி அபிராம் உதயகுமார் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ வெல்கம் டு தி ஃபேமிலியா வேறு சேதம் இருப்போமா இப்போ இனிப்பு ஓவர் ஆயிடுச்சு உங்களுக்கு நிறைய சாப்பிட்டேன் எஃப் மே உமே கார் போஸ்ட் ஒட்டி நியூ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த ஆள் காசு அதிகம்யா நடு ரோடு லம்போ எடுத்து வச்சுட்டு போகிறாரு ஓமே காட் எதுக்கு லோக்கு பண்ணுறேன் அதான் ஃபஸ்ட் ஏன் லோக்கு பண்ணேன் இம்பவுண்டுக்கு ஐ மிஸ் கிளெக்
குட் ஈவினிங் சீஃப். குட் ஈவினிங் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்கீங்க பார்த்து சரி. இப்போ உண்டாக மாட்டேங்குது. தேர்ட்டி மினிட்ஸ்ல ஏதாச்சும் சம நடக்குன்றீங்க? நடக்கா மார்க்கண்ட. இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, நீ நல்ல ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல. நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கினேன். ஏங்கினே போகாதே, போகாதே, தள்ளி போகாதே, என் கூடயே இருந்து உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கினேன். சொல்லி ஏங்கினே. மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது என்ன தோணுது தோணுது. ஒன்று போகணும் எங்கே தெரியுமா? பிரஸ்டீஜ் பார்ப்போம் எத்தனை கியூ. ஹாய் என்எஸ்கி கேமர், அதுதான் நம்ம கேங்க அங்க இருக்க இது தகலாக் தகலாக் பெரும்பாலும் கியூ தான், மோஸ்ட் ஆஃப் த டைம் கியூல இருந்து ஆக மாதிரி ஒருத்தர் லோக்கோ மட்டும்தான் இருக்கு அப்படி அவர் போலீஸாக இருக்காரு வேற ஒருத்தருமே தெரிஞ்சதுக்கும் இவன் தெரியும் இவன் தெரியும் ஒருத்தர் உள்ள தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி லோட் ஆகுது? 5M ஒரு வார்த்தை சொல்கின்றேன்.
சம் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? ட்ரீம் கிரேஜி கேமர் சூப்பர் சுந்தரி. நிறுவனக்குள்ள போக முடியலையா? கிரியேட் பண்ணது பேரா? இங்கிலீஷோ? ஹாய் ஹாய் கோபால், ஹாய். நீ வேகமா நான் வேகமா சொல்லு. 5M செவர் டவுன். ஜிஜி ஜிஜி. Let's chill then. ஹாய் கோபால், ஹாய் ப்ரோ. இந்த சர்வரில் ஓலா அட்மின்ஸ் அதான். எரிமலை அண்ட் ஜானு டெட். ஓ மை காட், சீரியஸ்லி? எப்படி செத்தாங்க? ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருட்டிடுச்சு. அப்புறம் எங்க இடம் கிடைக்குமான்னு காலையில கிளம்பிடுவோம். இவங்க லீலா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட். சிட்டில இந்த மாதிரி யார் வீட்டுக்காக போய் கதவு தட்டி நைட்டு தங்கலான்னு கேட்டா போலீஸ் கூப்பிடுவாங்களே. ஏன்னா அவங்கலாம் இங்க இருந்து யோசிப்பாங்க, இவங்க இங்க இருந்து யோசிக்கிறாங்க. பாருங்க, அங்க இருந்து யோசிச்சா சிம்புக்கே தெரியுது. நீங்க எதுக்கியா இருக்கீங்க? 2v2 ரெண்டு பேரா? கேன்சல் 4. Nice game, no? Yeah, I know, right? Oh my god.
ஓபி ஓபி பிளேயர் ஒருத்தர் போல டைஸ்லாம் வாங்க வச்சிருக்காரு. போதும் போதும், ரொம்ப தான் போறீங்க. நான் ரேஜ் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன். டேய் என்னடா, இன்னும் ஒரு ரவுண்டில் ஒரு ஒன்றாச்சும் நான் முடிக்கலை. ஒரு நியாயம் வேணாமா கேம்னாலும் இப்போ அது நான் என் இடத்துக்கே வந்துட்டேன். ஒரு ரவுண்ட் முடிஞ்சு இந்த காசு தான் அது போதும். ரீபர்த்து சிங் மண்டலே போடுறேன் பாரு, தெரியும் எனக்கு. எனக்கு 150 வந்து நான் ஒரு 75 கொடுக்கணும்ல. முதலில் யார் சொல்வது, யார் சொல்வது அன்பை, செமாபு பேர் கேஸ். வணக்கம் எஸ்வி, என்ன எல்லா பிரியா எடுத்துக்க போறா? சூத் 5 வேலை இல்லையா? நான் அதுக்குள்ளே இருந்துக்கிறேன் போடா, எனக்கு நல்லா காசு தா, அதுக்கப்புறம் நான் வரேன். ஏதாச்சும் வித்தாக்கணும் மில்லன் மில்லன்.
எங்கே போகலாம் மக்களே, எங்கே போகலாம்? இதை வாங்கினா தான் எனக்கு இது கொஞ்சம் அதிகமாக வரும். மனோப்பலி அவனும் ஒரு மனோப்பலி. நாலு நாலு, ஓ மை காட், அஞ்சு போட்டிருக்கணும். நாலு சரியாக சொன்ன, நாலே விழுந்துச்சு. அஞ்சு கெட்டிங்க ரிசார்ட் மனப்படி அவன் ஒன்று வாங்கிட்டானே சைப்ரஸ. ஐயோ, ரெண்டு மூணு மூணு நாலு விழுந்துடாத அத்தை செஞ்சு. எதுக்கு பாலிய வித்து? அடுத்தது நாலு போடுற சரியா? இந்த பாருயா, ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு கொடுப்படாது, ஏழு எட்டு. எப்படி அதை படாமல் போவேன் நான்? ஓ மை காட், சீரியஸ்லி எஃபிட். இப்போ நீ நாலு போடுற, நீ நாலு போட்டு ஆகுற, இல்லைன்னா அஞ்சு. ஓ மை காட், ரெண்டு இடியட் நூப். என்னடா பண்ற? என்னடா இது? நடு ரோட்ல ஏதாவது அடிச்சு தொலைச்சு. இல்ல, படத்துக்காக. Holy shit. Fuck. Seriously? அப்பா, அதுக்குள்ளே கடந்துட வேண்டா நானு, எனக்கு ஒன்றும் வேணாம். டப்பல் விழுந்துருச்சு. டேய், இது அது போடுறான் அந்த, அவனுக்கு காய்ச்சல. எஸ், வித்திர வித்திர எல்லாம் வித்திர எல்லாம் வித்திர. எண்பத்தி மூணாயிரம் ஒன்லி ஒன்று.
இல்லை அந்த மில்லனை வாங்கிடணும் இல்லைன்னா அவன் வெத்திடுவாயா வின் பண்ணிடுவான் இதை எடுத்தான்னா. ஹலோ ஹலோ ஹார்ட் ஆக்கிறோனா ஹார்ட் நோ ப்ளீஸ் நோ நோ ஹோலி ஷிட் காசு எல்லாம் பிட்டுக்குச்சு ஒன்லி 33,000 This game sucks, bro. This is full of... Fuck. Fuck. பாவம் இது மூணு ஏதாச்சும் ஒன்று வரலன்னா நான் அடித்து படுக்க போட்டுறேன் பார்த்துக்க. தே சரலாத விலை இப்போ நான் இங்கே போயேன் பாருங்க நல்ல பேர் இப்போ வேணாயா வேணாயா இருக்கு காசு காதானு தான் அப்போ அதை வாங்கிடல ப்ரெஸ்ஸாக வாங்க பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டான் இப்போ நான் இதுக்குள்ளே போய் மாட்டேன் பாருங்க அப்பா ஏதோ நல்ல மனசில் இருக்காங்க கேம் பாரு இது மூணுல இருந்தாச்சு நான் கடுப்பாயிரம் பார்த்துக்க fucking idiots new game new best game ever f boys f this game really sucks கேம் அவன் காசு கொடுத்து எல்லாம் வாங்கியிருக்கிறதுக்காக எல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க இதில் எது எப்படி நான் அதை தானே எப்படி போ செத்து போ நான் தோத்துட்டேன் 1,000,000 ஃபக் யூ ஃபக் திஸ் கேம் F that game, bro. Don't touch your face. New game. No best game ever. Hello, game. Hello, game. I told you. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை அன்னைக்கு ஒரு கனவு இன்னைக்கு வரைக்கும்
அன்னைக்கு பார்த்த கனவு இன்னைக்கு ஞாபகம் இருக்கான். ஒன்று என்னை ஈர்க்க மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் Thanks Beast aka Roshan, thanks subscribe and brother, welcome to the familia. Welcome to the familia. You are watching Mr. President Kebe. Waiting first in response. என்ன இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது, என்ன செய்ய சொல்கிறீங்க எனக்கு? ஸ்டீ முடிச்சுக்கிறேன் நான். எனிவேஸ், இன்னும் 6 நிமிஷமா? நான் அவ்வளோ லேட்டாக யோசிச்சேன் போட்டேன். 6:57 சரியாக 7:00 ஓகே, 15 மினிட்ஸ் இருக்கும். ஸ்டோரி முடிவு ஒன்று விடாது. நான் ஒரு மிஷனுமே முடிச்சில்ல, அதில் ஒரு மிஷனுமே முடிச்சில்ல. ஸோ போயிட்டு மிஷன் முடிக்கும். Crazy's relative, Papa. Let's finish missions, boys. GTA 5. F it. Story mode. Hoppy driver in the city, boys. Let's say, what's going on? Doom. Boom shagalaga. நான் இவ்வளவு சிவிலியன்ஸ் இருக்கா இங்கே ரோட்டில்? ஐயோ, போகிற பக்கம்லாம் வந்து தானே இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பைவியமில்? நம்ம வேங்க தப்பிக்கவே மாட்டாங்க சேஸில். Only 100 bucks. Look out! Look out, man. What the heck? And the story mode is nice. Hmm. Hmm.
Oh my god. My bad. Thank you about the torture. Or hello. Oh, wave alarm panna mudiyadha? 5 minutes nanichiten. I said look respectable. Go change and come back here. Change. Enna the dress maatittu vara solra? Respectable, respectable. Fuck you. No. You're wasting my time. Ah, shut up. Dress maatittu va, dress maatittu va. No, bro. Salas. சீட் கோடெல்லாம் ஆயிடுச்சு என்னடா நீங்க கமன் கமன் நோ சீட் கோட்ஸ் அதெல்லாம் ஜிடிஏ வைஸ் சிட்டி காலத்தோட முடிஞ்சிச்சு புச்ச மாதிரி மட பகை மட்ட கீழையா மேலையா அடமட்டன்னு சொல்லு மேலையா கீழையா அங்கடா டடுக்கா Excuse me, sir. Can I talk to you for a second? What are you talking about? Yes. I'm talking about a hotline straight to heaven that this state makes illegal. Yeah, this is what I'm talking about. I don't give a fuck about reefer. No, no, they rigged the vote. I saw the ballots. It's a lie. Veed. Democracy at work, amigo. Democracy can suck my fatty. Democracy only works when it lets intelligent people do what they want. This is tyranny by morons. Yeah, well, I got things to take care of in a little place called reality. You want a drag? Nah, I'm not a drug guy. This isn't bushweed. This is mana. And I grow it myself. No paranoia, no weirdness. A passport to nirvana. Fuck, give me this. Yeah, here, you'll hardly feel it. Yeah, I smoke all day and I'm fine. It's a pure, mellow high. But I do get concerned about the monsters. Yeah. I mean, I'm sure they're nothing serious, but, I never let them get too near. Oh, the fuck is that? Kill the aliens, huh? I really screwed myself this time. Holy shit! Area 15, area 50. இது ஒன்று இருக்குல்ல இது ஒன்று ஏரியா 59 What the heck bro? Oh my! Holy shit! Aliens! Aliens boys! Aliens! Aliens! Oh my god aliens! Holy shit! Oh my god aliens! Hey! Oh my god, Nada, Chitti Varan Nadigiri. Oh my. Chitti Varan. Oh my god. Ayo. Oh my god. Oh shit. Ready. Oh my god. Story game is OP guys. RP FRP. Holy shit. Sit the ball. Are we finished yet? Any more you freaks out there? Oh shit.
Oh my god. Holy shit. Feels so good. And after that, you see, the liquor companies push for continued prohibition, which is complete insanity. What the heck? So I take it I can count on your support. The fuck just happened? Holy shit. What are you talking about? We discussed globalization, the state. Stay the fuck away from me. What? But it's a good cause. Holy shit. Fuck you. உன்னை அடிச்சு கொளுத்தலன்னா பாரு ஆளு தடவை உன்னை வந்து அடிச்சு படுக்க போட்டு ஜட்டிய கலட்டி தொங்க போடலன்னா நாய்க்கு இவன் கூட எல்லாம் பேசிக்கிட்டு போட அடை வீடு தரேன்ற பேரில் ஏலியன் அடித்து கொளுத்த போட்டு சொல்லிட்டு அவனெல்லாம் ஒரு மனுஷன் இன்னும் இவ்வளோ பெரிய வண்டி ஐயோ மோரி பிட்டு மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா பிட்டு அடித்து தள்ளிருப்பேன் கஷ்டப்பட்டேன் இப்போ தான் காய்ஸ் எனர்ஜி வருது இந்த ஸ்டோரி கேம் போட்டது இத்தனை இத்தனை வண்டியை பார்த்தோம் கொஞ்சம் எனர்ஜி வருது இப்போ நம்ம நம்ம சிட்டியில் ஒரு வா வண்டியும் பார்க்காம ரொம்ப போர் இப்போ தான் கொஞ்சம் Mandela, okay. I am getting some energies, guys. Look out! Come on, hey. Open driver here. Look out. Bada, sala. Chitthi po. Vandi etta, vandi etta. Nira, nira. Yedhik vandi otra? Eh? Yedhik vandi otra? Va, velila va. எத்தனை நிமிஷத்தில் நெட்டு போகணும் கூட தெரியாது நம்மளோட சார் பட் எனக்கு ஸ்டோரி கேம் விளாட்டம் போல இருக்கு கைஸ் ஐ வில் பி ஸ்ட்ரீமிங் ஸ்டோரி ஆஃப்டர் 12 PM 12 AM எனிவேஸ் நீங்கள் ஸ்டோரி மோட் பார்க்கணும்னு நினச்சா வாங்க ஆஃப்டர் 12 AM பிகாஸ் ஐ நீட் சம் பிரேக் வில் சே வில் பிளே சம் ஸ்டோரி கேம்ஸ் ஓகே கம் சாரி கைஸ் ஒரு மூணு கொலை தான் ஒன்று நினச்சிக்காதீங்க ஓகே ஒன்று 3 போலீஸ் வராங்க அதெல்லாம் ஒன்று நினச்சிக்காதீங்க கைஸ் 12 அப்புறம் லெஸ் டி ஸ்டோரி கேம் லீவ் மீ அலோன் ஐயோ போலீஸா இந்த போலீஸ் வேற நீ எதுக்குற என்ன கிட்ட சொல்லி கேட்குற அந்த போலீஸ் எல்லாம் நூபுங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறான் பாப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம் நானும் பார்க்க தானே போகிறேன் அவங்க எப்படி என்னைய கண்டுபிடிக்க போகிறாங்க அப்பா போயிட்டாங்க எப்படியாச்சும் வெளியில் வாயா தெரியாமல் டிஸ்கவுண்ட் கோல் பண்ணிட்டாரு அது வர வந்து தெரியவே இல்லையா நான் டூ நாட் டிஸ்டர்ப் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மணி சவந்தா மணிஜமந்தா ஐயோ அட்மின் யூஸ் பண்ணி மேலே போக முடியாதா இன்சைட் அழுத்தி புசுக்குன்னு மேலே போகணுமே What the fuss? He just... My God, dog is biting me. அல்ல நாய்க்குட்டி போயிரு
எதுக்கு பொண்ணு அடிச்ச வந்த நீடா? ஹாய் ஸ்வாக் லெஜன்ஸ், ஹாய் பிரா, வெல்கம் டு ஸ்டுடியோ. போலீஸை போய் இது பண்ணிட்டு வரும் வளமே. நம்ம ஜிடிஏ சென்னான்ரீஸில் அதுதான் பண்ணுறது. அந்த காலத்திலேருந்து போலீஸ் இது பண்ணிட்டு ஓடிடுவோம். ஹலோ போலீஸ் தங்க தான் இருக்கேன், வா 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 வா, எங்கே இருக்கேன். ஜீ சேஸ் பண்ணு, சேஸ் பண்ணு, சேஸ் மீ, சேஸ் மீ, ஓ மை காட், சேஸ் மீ, சேஸ் மீ, நூப்ஸ், சேஸ் மீ, சேஸ் மீ, ஓ மை காட். ஹார்ட் போட்டு போனோம். இவன் வேற வந்து பிட் பண்ண பார்ப்பாங்க நூறு மாதிரி. நோ ப்ரா சாலாஸ், கம் சேஸ் மீ, சேஸ் மீ, நூப்ஸ், சேஸ் மீ, நூப்ஸ். நோ போலீஸ், no police. இப்போ பாருங்க ஹெலியெல்லாம் வரும். நூ போலீஸ் செத்து போ உன்னையும் கொலை. ஐயோ ஷூட் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க, ஓடு ஓடு. இன்னொரு கொலையை போடு, இன்னொரு கொலையை போடு. ஆ இன்னொரு கொலை, மூணு பேர் ஆகு, இன்னும் ரெண்டு ஸ்டார் தான் இருக்குது. அப்போ இன்னும் ரெண்டு கொலையை போடணும். வாழ் இன்னொரு மூணு ஸ்டார் ஆகணும். இன்னொரு மூணு கொலை பண்ணாதான் ஒரு நாலு ஸ்டார் ஆகும். அப்புச்சுக்கு பிச்சுக்கும் பிச்சுக்கு பிச்சுக்கு ஹெட் ஷாட் அந்த பாரு, ஹெட் ஷாட், ஓ மை காட், ஹெட் ஷாட். ஆ தேரி ஈஸி ஈஸி, ஹெலி வந்துருச்சு, லெட்ஸ் கோ ராங். வீடியம் ரிப்போர்ட் தட் கை, வீடியம் பண்ணிட்டான். ஓ மை காட், வீடியம் வீடியோ இல்லை, பின்னாடி வந்து ஒரே அடி எடுத்துட்டேன். வீடியோ காய்ஸ், வீடியோ, நூ போலீஸ் வீடியோ. ஐ எம் கோயிங் டு ரிப்போர்ட், ஹவு டு ரிப்போர்ட் கேம் செட்டிங்ஸ் ரிப்போர்ட்டுங்க. எஃப் டூ ரிப்போர்ட், ரிப்போர்ட், ரிப்போர்ட் எங்க, ரிப்போர்ட் எங்க? போலீஸ் ஃபெயில் ஆர்பி வாடு, ஹே கம் டு விசி, கம் ஆன். ஹி ஜஸ்ட் பார்த்தா பஸ் தட் போலீஸ் ஜஸ்ட் வீடியோ டு மீ. ஓ மை காட், போலீஸ் வீடியோ பண்ணிட்டான்டா என்னைய, போலீஸ் வீடியோ பண்ணிட்டான், போலீஸ் என்னைய வீடியோ பண்ணிட்டான். இந்த காரை வச்சுட்டு தப்பிக்கிறேன்டா தர. டேய் டக்குன்னு போடா, செத்துப்போம். போலீஸ் கைலாசி கைஸ், damn it, shit, what are you
செத்துப்போ. ஐயோ சுடுறாங்களே, ஐயோ எல்லா பக்கம் வராங்களே. டேய் நான் ஜிடே ஃபைவ் ஓபி டிரைவர் தான், சேஸ் பண்ணுங்கடா என்னை. அதுக்குள்ள மிஸ் பண்ணிட்டீங்களா நூபுடா சாலை? ஒரு ஒரு சந்துக்குள்ள தானடா போட்டேன். ஒரு முன்னாடி இருக்கணும், போய் வழிக்கு வாங்க. வா 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 வா, நீதான் எனக்கு ரோப்ளோக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கியா நூபு.